ஞானம் புதிதாதலை குறித்து நம்ம தொடர்ந்தேசியாக பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தில் 2 கொரிந்தியர் 10 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 எண்ணங்கள், 2 கற்பனை, 3 பலத்தாரம். இந்த 3 காரியங்கள் தான் படிப்படியாக முன்னேறி நம்முடைய எண்ணங்கள் கற்பனையாக உருவாகி, நம்முடைய கற்பனைகள் பலத்தாரனாக உருவாகி அது நிஜத்தை அது பிறப்பிக்கிறது. சரி, மனிதன் ஆவி ஆத்மா சரீரமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவன் ஆவியில அவன் புதிய மனுஷனாக இருக்கிறான். அவன் 100% புதிதாக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஆகவே அதுல ஒரு மாற்றம் தேவையில்லை. சரீரத்தில் ஒரு மாற்றம் நமக்கு தேவையில்லை. ஆனால் சரீரத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், மறியலமை, தீர்க்காயுசு, மரணம் இல்லா வாழ்வு, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான, சரீரத்தில் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள். அது சரீரத்தில் நாம் புதுமையாக முடியாது. சரீரத்தில் நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ மிச்சம் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், மனம். அதிலே ஹலோ, மனதிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய வருகை குறைந்தும் நம்ம புதிதாக கொண்டே போக வேண்டும். மைண்ட் மேனேஜ்மெண்ட் என்பது லைஃப் மேனேஜ்மெண்ட்டை விட ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே அவன் வாழ்க்கையை அமைகிறபடியால், வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி மனதை கட்டுப்படுத்த நாம் தெரிந்திருக்க வேண்டும். சரி, இதை குறித்து 2 கொரிந்தியர் 10 என்ன வாசிச்சோம் அப்படின்னா, 5வது வசனத்தில் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவனுடைய எது கீழ்படுத்தணுங்க, எது கீழ்படுத்தணும் சாந்தி, எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேங்கிறீங்களா, எந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேங்கிறீங்களா, சாந்தி சோகம் பண்றதுனால வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது. புரியுதா? ஹலோ, சொல்லுங்க, எதுக்காக கீழ்படுத்தணும்? எல்லா எண்ணத்தையும் ஒரு வசந்தம் உங்களால் மனப்பட முடியல. நீ உனக்கு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் உட்கார வச்சுட்டு வரீங்க. ஒரு வசனம் படிக்க உங்களுக்கு என்னக்கா சொத்து போயிடுமாக்கா? அது முக்கியமான வசனம், 5வது வசனம். வாசிங்க. எப்படி வரணும் அந்த வார்த்தை சொல்லு, எப்படி வரணும் அந்த வார்த்தை? தமிழ்ல தப்பா இருக்கு. பாதி சொல்லி பாதி முழுனா நான் சொல்லும், என்னக்கா வரணும் அது? அதுல தமிழ்ல தப்பா இருக்கு. இதோட 20 வாரம் பேசிட்டேன் நான். கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலுக்கு சிறைப்படுத்த வேண்டும். சொல்லுங்க, கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலுக்கு சிறைப்படுத்தணும். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எல்லாவித மேட்டுமைகளையும் கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலுக்கு நம்ம சிறைப்படுத்தணும். சரி, ஒபீடியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. எல்லா பாஷையிலும் அப்படிதான் வருது.
அது எப்படின்னு தமிழ்காரங்களுக்கு புரியாததுனால கிறிஸ்துவுக்கு கீழ்படியே சிறைப்படுத்தப்பட்டாச்சு. சரி, ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல் நம்மளுடைய கீழ்ப்படிதல் அல்ல, கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல். உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று பிசாஸ் சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு கீழ்ப்படியாமை காமிச்சு தான் பிசாஸ் பேச முடியும். அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய கீழ்ப்படிதல் இதில் ஒரு விஷயம் இல்லை, எனக்காக ஆண்டவர் கீழ்ப்படிந்திருக்கார் என்று சொல்லி அவருடைய கீழ்ப்படிதனால் தான் எனக்கு ஆசீர்வாதம் வருகிறது, என்னுடைய கீழ்ப்படிதலினால் ஆசீர்வாதம் இல்லை, அவருடைய கீழ்ப்படிதலினால் நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. அதனால் எந்த எண்ணத்தையும் அந்த கிறிஸ்தனுடைய கீழ்ப்படிதலுக்கு நம்ம சிறைப்படுத்த வேண்டும் என்று பவுல் அங்கே சொல்லுகிறார். இப்போ இந்த நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆவி மனுஷன் ஒரு ராஜாவை போல் இருக்க வேண்டும், மனம் வந்து ஒரு அடிமையாக ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டும். நம்ம என்ன சொல்கிறோமோ நம்ம மைண்டு அதை சிந்திக்கணும். ஆனால் இப்போ இருக்கிறது தலைகளாக இருக்குது. ஆகவே நம்ம தான் ராஜாவை போல, அந்த ஆவி மனுஷன்தான் ராஜாவை போல இருந்து கொண்டு எண்ணங்களை அவன் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். நம்முடைய வெற்றி தோல்விக்கு அனைத்துக்குமே காரணம் நம்மளுடைய எண்ணங்களும் நம்முடைய கற்பனைகளும் என்று வேதம் சொல்லுகிறது. போன வாரத்தில் ஒரு காரியம் சொன்னேன், அந்த 9:3 வச்ச புள்ளியில் அதை வச்சு ஒரு காரியம் சொன்னேன், கையெடுக்காமல் 4 கோட்டால் அந்த 9 புள்ளியை சேர்க்க முடியாது. அப்போ என்னதான் செய்யணுங்க அப்படின்னு சொன்னால், அந்த கோட்டை விட்டு வெளியே வந்து யோசித்தோம்னா நமக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு தெரியும். இதில் இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக பேசும்போது நம்ம புரிஞ்சுக்குவோம் எப்படி கோட்டை விட்டு வெளியே போய் சிந்திக்கிறது. அந்த கோடு என்னன்னு சொன்னாங்க, நமக்குள்ள இருக்க என்ன எண்ணங்கள், ஆகாது போகாதுதான் பேசுவீங்களா, எதிர்மறையான எண்ணங்கள் ஆகாது போகாதுன்னு பேசலாமா, எதுக்கு விரோதம் வேணும், எனக்கு விரோதமா உங்களுக்கு விரோதமா உங்க புருஷனுக்கு விரோதமா, நான் கேட்டுக்கிறது தான் சொல்லுவீங்களா, அதை பதில் சொல்லும்போது கரெக்டாக சொல்லக்கூடாதா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறான அந்த பலத்த அரண்கள் தான் அந்த 4 கோடுகள். என்னால் இவ்வளோதான் முடியும், என் குடும்பத்தால் இவ்வளோதான் முடியும், எனக்கு கிடைச்ச புருஷன் இவ்வளவுதான் என்று சொல்லி இந்த எல்லைகளுக்குள்ளாய் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் வெற்றியை பெற முடியாது. எவன் ஒருத்தன் இந்த பவுண்டரி விட்டு வெளியே வந்து உன் பிரச்சனைக்கு என்ன தீர்வு, உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது, ஆனால் தீர்வு வராமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த 4 எல்லைக்குள்ளே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்கனால உங்கள் கண்ணுக்கு பதில் தெரியல. ஆனால் இறைவனுடைய கண்களிலே அது பதில் இருக்கிறது. இப்போ பைபிள்லேருந்து 2-3 உதாரணம் பார்க்க போகிறோம். இந்த கோட்டை விட்டு வெளியே யார் சிந்திச்சாங்க, எப்படி சிந்திச்சாங்க, அவங்க எப்படி விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். மார்க்கெழுந்த சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் 25 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னதாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்த அவள் தன் சரீரத்தில் ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ரைட். இதில் 25:26 பார்ப்போம். அவளுக்கு எத்தனை வருஷமா வியாதி இருந்துச்சுங்க, 12 வியாதி இருந்துச்சு. கவனிக்கணும், அவள் கொஞ்சம் பணக்காரியா இருந்திருப்பா போல இருக்கு. அநேக வைத்தியர்கிட்ட போயிருக்கிறா, பல வைத்தியத்தை பார்த்துருக்கிறா, நாட்டு வைத்தியம், அந்த வைத்தியம், இந்த வைத்தியம், யாராவது என்னென்ன சொன்னாங்களோ
உலகத்தில் இருக்கிற அத்தனை வைத்தியத்தையும் பார்த்தான். தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தார். உண்டானவைகள் எல்லாம் என்று சொல்லும் பொழுது இப்போ அவளுக்கு செலவு செய்து காசு இல்லை. தன்னுடைய முழு சொத்தையுமே தன்னுடைய சுகத்துக்காக அவள் அளித்தாள், செலவழித்தாள். அழித்தல்கள் அந்த பெரிய அழி, அது அழிச்சா அது பத்து பிசா கூட பிரயோஜனப்படலை. தான் சொத்தையை அழிச்சிட்டான், பல வைத்தியத்தை போயிட்டான், பல வைத்தியம் பார்த்துட்டான், சொத்தை அழித்தாள். சரி முடிவு என்னங்க அப்படின்னா, சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, சொல்லுங்க அதிக வருத்தம், இங்கிலீஷ் வந்து குரு வர்ஷ் என்று இருக்கிறது, வர 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 மோசமாயிட்டே போனான்ட்டு இருக்குது. தமிழ்ல வந்து இப்படி அதிக வருத்தம் என்று வந்தாச்சு. அவ நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவள் என்னதான் ஆனா என்று சொன்னால், அவளுக்கு வியாதி அதிகமாச்சு, அவளைய அவளுக்கு குறையல. இப்ப எல்லா சொத்தும் போயாச்சு. இப்ப கவனிங்க, இன்னொருத்த நல்ல டாக்டர் நிச்சயமா இந்த டாக்டர் சுகமாக்கிடுவான் அப்படின்னு சொன்னாலும் இவளால முடியல, காசு இல்லை, சொத்தளிச்சா. அப்ப பணம் ஒரு பக்கம் அவளுக்கு தடையா இருக்கிறது, மறுபக்கம் இந்த வியாதி ட்ரீட்மெண்ட் எடுக்க 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 அதிகமாகிக்கொண்டே போகிறது. அப்ப நம்மளால என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம ட்ரீட்மெண்ட்டை முதலாவது நிறுத்துவோம். ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க 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 வியாதி என்ன செஞ்சிட்டே போகுது. அப்ப அது ஒரு பக்கத்து செக் வச்சிருக்கு. மூணாவது செக் என்ன அப்படின்னா, அன்னைக்கு இருந்த விஞ்ஞானமும் மருத்துவமும் சொல்லிருச்சு, இந்த பிரச்சனைக்கு விஞ்ஞானத்திலையும் மருத்துவத்திலையும் என்ன இல்லை, தீர்வு இல்லை. சாதாரண ஒரு பொம்பளைங்க, நமக்கு தான் மானம் வெக்கம் சூடு சொரணம் நமக்கு வரணும். இதை படிக்கிறோமோலிய நம்ம கருத்தா வாசிக்கிறோமா என்றால் நமக்கு தெரியல. ஒரு பொம்பளை ஏசுநாதர்கிட்ட இன்னைக்கு நம்ம இவ்வளவு பிரசங்கம் கேட்கிறோம், இவ என்ன பிரசங்கத்தை கேட்டான். சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு முடியாதுங்கிற கேஸ் கொண்டாரன் பாருங்க. அன்னைக்கு பெண்கள் மாதவிடாய் நேரத்துல ஆண்கள் கூட்டத்திலே வரவே கூடாது, ஆண்களை பார்க்கவும் கூடாது, ஆண்களை தொடவும் கூடாது, முக்கியமா யூதர்கள் கிட்ட வரவே கூடாது. அவங்களாம் சுத்த பத்தக்காரங்க, இன்னைக்கு இருக்கிற பாப்பான்ற மாதிரி. அப்ப யோசிச்சு பாருங்க, இவளுடைய நோய் ஆண்டவர்கிட்ட போக முடியாம தடுக்குது, இவருடைய பணம் டாக்டர்கிட்ட போக முடியாம தடுக்குது, டாக்டர்களே எங்களால் வைத்தியம் இல்லை என்று சொல்றாங்க, நாளுக்கு நாள் அந்த சரீரம் பலவீனப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த பொண்ணு எப்படி அந்த பவுண்டரியை விட்டு வெளியே வந்தான்னு நீங்க, நம்மளா இருந்தா இந்த நாலு பவுண்டரிக்குள்ளேயே அடங்கியிருப்போம். ஆமாங்க டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, ஆமாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தா அதிகமாக போயிட்டு இருக்குது, ஆமாங்க செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லைங்க, சரி ஏசுநாதர் போகலாம் அப்படின்னு சொன்னா நான் எனக்கு பெரும்பாடா இருக்குது, என் மூஞ்சில் அவர் முழிக்க முடியாது, நான் போய் நிற்க முடியாது, அவர் சுற்றி எப்பயுமே கும்பலாக இருக்குது. அப்போ இவர் சுகம் பெறுவதற்கு வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ காரியத்தை தேவன் எழுதியிருக்கிறார். அப்போ இவளுக்கு நான்கு இடத்துல மாத்திரம் இல்லை, எத்தனை வழிகள் இருக்குதோ அத்தனை வழிகளும் இவளை பொறுத்தளவு அது அடைபட்டிருக்கிறது. இவளும் அந்த நாலு கோட்டுக்குள்ள தான் இருந்தா, ஆனா அவ என்ன செஞ்சா அப்படிங்கிறது முக்கியம். அவளுக்குள்ள ஒரு காரியம் இருந்துச்சு பாருங்க, மனிதனால் கூடாதது தேவனால முடியும், நிச்சயமா இறைவன் சுகப்படுத்துவாரு. ஒரு மனுஷனால கூடல முடியாதது தேவனாலையும் முடியலன்னா உலகத்துல யாருக்குமே யாரு தேவையில்லை, கடவுள் தேவையில்லை. இது ஒரு பேசிக் கான்செப்ட். இதை போய் எங்க போனாலும் கேட்பேன், என்னால் முடிஞ்சதா அந்த ஸ்பீக்கரால் முடியும்னா நான் ஸ்பீக்கர் எனக்கு தேவையில்லை இல்லையா, செல்போன் இல்லாமலே என்னால் பேச முடியும்னா எனக்கு செல்போன் தேவையில்லை. அப்ப என்னால் முடியாதது செய்யறதுனால தான் இதை காசு போட்டு வாங்கி வச்சிருக்கிறோம். அப்ப உன்னால முடிஞ்சாதான் இறைவனால முடியும்னா உங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு இறைவன் தேவையே கிடையாது. அப்ப இவன் இந்த சின்ன லாஜிக் இவளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்குது பாருங்க.
ஆண்டவர்கிட்ட போனால் சரி, இவளுடைய எண்ணங்கள் அப்படி யோசிச்சு பாருங்களேன், இவன் என்ன தான் மனசில் நினச்சிருக்கிறா. நம்ம என்ன நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, இவளுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் இருந்திருக்குது. அது என்ன குறிக்கோள்னா, நம்ம கட்டாயமாக ஆகணும், கட்டாயமாக சுகம் ஆகணும். இந்த எண்ணம் தான் இவள் அந்த கட்டத்தொட்டு வெளியே கொண்டு வந்துச்சு. ஹலோ, இந்த விசுவாசம் நமக்கு வருமானம் தெரியாது. உலகத்தில் இருக்கிற எல்லா டாக்டரும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு கேன்சர் போல ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, நம்ம அதுக்கு மேலே யோசிக்க மாட்டோம், சோத்திரம் சோத்திரம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்க போறோம் இல்லையா. இன்னைக்கு கேன்சர் எப்படியோ, இன்னைக்கு எய்ட்ஸ் எப்படியோ, அது போலதான் வந்து அன்னைக்கு அவன் இருந்தான். கேன்சர் கூட அது கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சுட்டு இருக்குது. இவளுடைய வேதனை ஏற்கனவே இந்த பிளீடிங் அதிகமாச்ச ஒளிய இவளுக்கு குறைஞ்சதாக இல்லை. சொத்தழிஞ்சது எல்லாமே வந்துருச்சு. ஆகவே இவளுக்குள்ள அந்த ஒரு எண்ணம், நம்ம எப்படியாவது சுகமாக வேண்டும். 28வது வசனம் வாசிப்போம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி சொல்லுங்க. சொஸ்தம் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, இதுதான் விஷயம். தமிழ்ல எப்படி இருக்குது, ஆங்கிலத்துல ஷி கெப்ட் சேயிங் அப்படின்றது. அப்படின்னா தொடர்ந்து எச்சியாக சொல்லிக்கொண்டே இருந்தாலும், இவன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தாலும், இயேசுவை பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாலாம், என்ன சொல்லிட்டுனா, அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன், அவருடைய வஸ்திரத்தை ஆகில நான் தொட்டால் சொஸ்தமாவேன். இது அவள் தெரிஞ்சிருந்தா, தெரிஞ்சிருந்தது மாத்திரமல்ல, வாயால் சொல்ல ஆரம்பிச்சா. நம்ம இப்படி சொல்றோமா, இந்த நம்ம இன்னைக்கு எத்தனையோ விசுவாச பிரசங்கங்களை நம்ம கேட்கிறோம். கென்னத் ஹேகின் இவரெல்லாம் வாழ்க்கையில ஒரு திருச்சபை சரித்திரத்துல ஒரு திருப்பு முனையாக இருந்த மனுஷன். அவர் பிரசங்கத்தெல்லாம் கேட்டதுனால கேட்க முடியல. இப்ப என்னையா பேசுறாரு அப்படின்னு யோசிக்க தோணுது. ஆனா அவர் உலகத்தை திருப்பு முனைக்குள்ளே கொண்டு வந்த ஒரு மனுஷன், கென்னத் ஹேகின், கென்னத் கோப்லாண்ட் இன்னைக்கு இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, 27 ஹெலிகாப்டர், 27 ஊழியர்காரர்களுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காராம் இது வரைக்கும் கென்னத் கோப்லாண்ட். 27 ஹெலிகாப்டர், 27 ஊழியர்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காராம். விசுவாசத்தை பற்றி இவங்க பேசுறாங்க, கவனிங்க, விசுவாசத்தை பற்றி தான் அவங்க பிரசங்கம் பண்றாங்க. அவங்க செய்தியை கேட்கும்போது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இவங்கெல்லாம் ஒரு நிமிஷம் கூட ஜபமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் தூக்கிடலாமாங்க. இப்போ இதை பேசும்போது அப்போ ஜபத்தில் நமக்கு என்ன வேலை அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் உண்மை என்னடான்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்கும் 6 மணி நேரம் அந்நிய பாஷை பேசாமல் இவர் மேடைக்கே வரமாட்டார், கென்னத் கோப்லாங்க. எனக்கு இதை கேட்கும்போது எனக்கே ஷாக் ஆச்சு. ஏன்னா மதுரையில் இருக்கிற ஒரு பாஸ்டர் ஒவ்வொரு மாதமும் $100 அவர் காணிக்க அமைச்சிட்ருக்கிறார். $100 எவ்வளோ வரும், 6500 ரூபா அவருக்கு காணிக்க அமைச்சிக்கிட்டே இருக்கிறார். சிங்கப்பூரில் இருக்கிற ஜோசப் பிரின்ஸுக்கு அனுப்பிச்சிட்ருக்கிறார். சென்னையில் இருக்கிற சாம்பிள் செலத்திரிக்கு அனுப்புகிறார். நான் காலையில் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொல்லும்போது. சம்மந்தம் இல்லாத இந்த 3 நபருக்கு ஏன் அனுப்பிச்சிருக்காருன்னா, எத்தனையோ ஆண்டுகள் சிபிஎம்லையும் ஐபிசிலையும் இருந்து ஒரு வார்த்தை கூட விசுவாசத்தை பற்றி கேட்காம பரிசுத்தங்கிற வார்த்தையை தான் அவர் காதலையும் கேட்டுட்ருக்கிறார். அசுத்தம் பரிசுத்தம் பாவம், இதுதான் 15 வருஷமாக கேட்டிருக்காரு. பாவம் கேட்டுட்டு இப்படிப்பட்ட செய்தியை கேட்ட உடனே, அடப்பாவி விஷயம் இப்படி இருக்குதா என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி வந்ததுனால அவர் அவங்களுக்கு காணிக்க அமைச்சிட்ருக்கிறார். காணிக்கை 45% தசமம் தந்துட்டுருக்கிறார் அந்த பாஸ்டர். அவர் பயங்கரமாக பேசுவார், நல்ல நாலேஜ்.
எனக்கு எதாவது சந்தேகம்னா அவர் தான் கேட்பேன். காலைல கேட்டேன், எனக்கு சந்தேகத்துக்கு பதிலே வரல. ஆனால் ஒரு மணி நேரம் பேசிட்டார், ஒரு மணி நேரம், ரெண்டு நிமிஷம் கிடைக்குமான்னு கேட்டேன். எவ்வளோ நேரம் பேசினார், என் காசு போகும், நிறைய விஷயம் பேசுவார். அப்படியே டிஜிஎஸ் மாதிரி ஒப்பிப்பார் ரசனத்தை, கட 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 சொன்னேன், கேட்டுக்கிட்டே இருக்கலாமான்னு மனுஷன். எங்கே இருந்தால் ஸ்டாக் வச்சுருக்காரு தெரியல. ஆதியாமத்து வந்து வெளிப்படுத்த வச்சு வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பார் வசனத்தை. எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியம், எப்படி தான் அப்படி பேசுகிறாருன்னு சொல்லி. சரி, கென்னத்து கோப்லாண்டு, கென்னத்து ஹேகின், இவங்கெல்லாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருந்தாலும் ஜெபிப்பதிலையும் வல்லவர்களாக இருக்கிறார்கள். ஜெபிப்பதிலையும் வல்லவர்களாக இருக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுவதிலையும் வல்லவர்களாக இருக்கிறாங்க. சரி, எதுக்கோ ஒரு கருத்தை சொல்ல போனே மறந்துட்டேன். சரி, இப்படிப்பட்டவங்க தான் இருந்தும் நமக்கு தெரியல. ஆனால் இந்த அம்மாவுக்கு யார் பிரசங்கம் பண்ணா இல்லையா? தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தெரிந்தது மாத்திரமல்ல, தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தாலும், தொட்டால் சுகமாவேன், தொட்டால் சுகமாவேன், அவன் வஸ்திரத்தை தொட்டாலாய் நான் சுகமேடுவேன் பாருங்க. இதில் ஒரு விஷயம், சுகமாவேன் என்கின்றதில் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, ஐ ஷல் பி ஹீல்டு என்று அந்த வருது. அங்கே ஐ மே பி ஹீல்டுன்னு சொல்லாமல் நான் சுகமாவேன்னு சொல்கிறான், சுகம் ஆகலாம் என்று சொல்லலை, நான் சுகமாவேன். நம்ம எப்படியா வாழ்க்கை சொல்லியிருக்கோமா, இப்படியாவது சொல்லுவோம், சொல்லுங்கள், நான் சுகமாவேன், நான் பணக்காரன் ஆவேன், நான் சமாதானமாக இருப்பேன், நான் வெற்றி பெறுவேன், நல்வாழ்க்கை வாழ்வேன். நம்ம ஒரு கோடி பசங்க கேட்டால் நம்ம வாயில் இப்படி வார்த்தை வரல. கடைசியில் ஆண்டவரை குறை சொல்லிட்டு, என்னையா ஆண்டவர், ஆனந்தா வரேன், ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறேன். மல்லியா சிஸ்டர், நமக்கு ஒரு வெக்கம் வேணாமா? ஒரு பொம்பளை, ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருஷமாக வேதனைப்பட்டு சொத்தெல்லாம் அழிச்சு, எந்த டாக்டராலையும் முடியலன்னு சொல்லி, வியாதி அதிகமாகி, சிச்சி வெளியே போ, ஊருக்கு வெளியே போன்னு சொல்லி, அவங்கெல்லாம் ஊருக்கு வெளியே இருக்கணும், திட்டு திட்டுன்னு சொல்லணும், குஷ்டரோகிகள்லாம் கத்துணுமா, ஊருக்குள்ளே வரணும்னா மைக் வச்சுட்டு கத்துணும், தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஒதுங்கிக்கணுமா? அந்த பாருங்க, மற்ற 8 வாசிக்கும் அவர் குஷ்டரோகி ஆண்டாட்டிருப்பான். பழைய ஏற்பாட்டில் பாவம் வந்து தொத்துவியாது, பழைய ஏற்பாட்டில் பாவம் வந்து தொத்துவியாது, புதிய ஏற்பாட்டில் கிருபை வந்து தொத்துவியாது. அதை குஷ்டரோகி தொட்டா தீட்டு, இவன் குஷ்டரோகி அவனை தொட்டதும் தீட்டு. புதிய ஏற்பாட்டில் இயேசுவை தொட்டவன் சுகமாகிறான், இயேசுவை தொட்டவன் பரிசுத்தமாகிறான். அப்படியே ரிவர்ஸ் பண்ணுற கத்த, எல்லாமே ரிவர்ஸ் தான். காலில் கூட யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்க, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, பார்த்து கவனிங்க, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலம் வந்தது, இயேசுவின் மூலம். இதில் ஒரு அழகு பாருங்க, என்ன அழகு இல்லை, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, என்னங்க, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்படுது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் வந்தது. ரெண்டு பேரும் மூலம் மூலம் தான் வருது. நியாயப்பிரமாணத்தை வந்து கர்த்தர் அகிரினை ஆக்குறார், கொடுக்கப்பட்டது, என்னங்க புரியுதுங்களா, பணம் கொடுக்கப்பட்டது, அந்த மாதிரி ஒரு பொருள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது போல கொடுக்கப்பட்டதுன்னு பேசுறாரு. ஆனா கிருபை வந்தது, என்னங்க, அகிரினைங்கிறது வேற பாவா, உயிர் உள்ள பொருட்களும் உயிர் இல்லாத பொருட்கள் வித்தியாசம். தமிழ்ல வந்து அப்படி வருது, இங்கிலீஷ் வந்து கேம்னு வருது,
கிரேஸ் அண்ட் ட்ரூத் கேம் த்ரூ ஜீசஸ். நம்ம தமிழில் அப்படி வந்ததுன்னு சொல்கிறோம், ஆனால் இங்கிலீஷில் அப்படி வராது. கேம் ஜெனரலாக வரும். அதாவது ஒரு உயிருள்ள பொருளுக்கும் ஒரு உயிர் இல்லாத பொருட்களுக்கும் உள்ள வித்தியாசம் போல, அது கொடுக்கப்பட்டுச்சு, இது வந்துச்சு, இயேசுவின் மூலமாய் வந்தது, இயேசுவின் மூலமாய் வந்தது. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, சின்ன விஷயம்தான், அதில் உசுர் இல்லை, அதில் உசுர் இருக்குங்கிறது. நியாயப்பிரமாணத்தில் உசுர் இல்லை தம்பி, எழுத்து கொள்ளுகிறது கிருபை தான் உயிர்ப்பிக்கிறது. ரெண்டாவது, கிருபை தனியாக வரல, சத்தியத்தையும் கூட்டிகிட்டு வருது. அப்போ என்ன சொல்கிறன்னா, நியாயப்பிரமாணத்தில் சத்தியம் இல்லை, சத்தியம் நியாயப்பிரமாணத்தின் பக்கம் நிற்கலை, கிருபையின் பக்கம் நிற்கிறது. ஒரு சாதாரண வார்த்தை தான், அது உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு அந்த அழகுகள் நமக்கு தெரியுது. அது கொடுக்கப்பட்டது, இது வந்தது. லா வாஸ் கிவன் பட் கிரேஸ் ஹேஸ் கம் அப்படிங்கிறார். அது வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுவார். அது வந்திருக்கிறது. தீத்துல வாசிக்கும் போது கிருபை பிரசன்னமாகி எல்லாருக்கும் வெளிப்பட்டது அப்படிங்கிறப்ப, அது ஒரு மனுஷனாகவே அவங்க சொல்கிறாங்க, கிருபையை வந்து ஒரு ஆளாக வர்ணிக்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற வச்சு சொல்கிறாங்க. கிருபை எல்லாருக்கும் முன்பதாக பிரசன்னமானது அப்படின்னு இயேசு வச்சு சொல்கிறாங்க. இவர் தான் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வெளியே வந்தார். அதனால் ஆண்டவர் இயேசுக்கே பெரு கிருபைன்னு மாதிரி வேதப்படுத்தல் அப்படி பேசுகிறாங்க. சில நம்ம நம்ம வாங்கிட்டு வருவோம். இப்போ இவ்வளோ செய்தியை கேட்ட நமக்கு இந்த வெளிப்பாடு இல்லை, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவள் வெளியே வரக்கூடாது. ஆனால் அந்த பவுண்டரியை விட்டு இவ எப்படி வெளியே வந்தா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். வேதப்படுதெல்லாம் ஒரே யோசிக்கிறாங்க. குஷ்டரோகி பாருங்க, அவன் என்ன சொல்லணும்னா தீட்டுன்னு சொல்லணும். ஆனால் ஆண்டவரை பார்த்து தீட்டுன்னு சொல்லாமல், உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம பார்க்க நம்ம கதை போல் படிச்சிடுறோம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம சொல்லுவோமா உங்களுக்கு குஷ்டரோகம் வந்தால் இயேசுநாதரால் குஷ்டரோகம் கூட போய் ஹீல் பண்ணுறாங்க, சுகமாக்குறாங்களா? சரியாகிவிடும், ஆரம்பத்திலே பணம் சரியாகிவிடும் இல்லைங்களா? இப்போ 2000 ஆண்டுகள் கழித்து அன்னைக்கு இல்லைங்களா, குணமாக்க முடியாத ஒரு பெரிய வியாதி. 10 வருஷத்துக்கு முன்னாடியே இதை கட்டுப்படுத்த அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் வந்து மெதுவாக கூட்டு சிகிச்சினால் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற. அப்போ அங்கங்கே பல வாசத்தை வாசிக்கிறோம். அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனுஷன் குஷ்டரோகத்தில் இருந்து இந்த வியாதியை குணமாக்க முடியும்னு அவன் நினச்சான்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்கணும். அதான் விஷயம். இப்போ கவனிங்க, இல்லைன்னா சொல்ல வரேன்னா, இந்த பவுண்டரிக்குள்ளே நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. இந்த பவுண்டரியை விட்டு மனிதனால் கூடாதது தேவனால் கூடும், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால் கூடாதது ஒன்றுமில்லை, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை தானும் செய்வான், இதனிலும் பெரிய காரியங்களை செய்வான். இப்படி இந்த வசனத்தெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் நம்மளை பவுண்டரி விட்டு வெளியே வர சொல்ற. ஒரு காரியத்தை மனதில் வச்சுக்கணும், நம்மளுடைய எல்லா தீர்வுகளுக்குமே பிரச்சனை இருக்கிறது. சொல்லுங்க, என்னுடைய எல்லா தீர்வு என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதனால நீங்க அடிப்படையாக கற்றுக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் கோடி சொன்னதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, நீங்கள் கார் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, நீங்கள் ஹெலிகாப்டர் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் மைண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இதெல்லாம் பார்த்தா உனக்கு இருக்கிற சபைக்கு, உனக்கு இருக்கிற வேலைக்கு, உனக்கு கிடைச்சிருக்கிற புருஷனுக்கு இவ்வளவு தான் முடியும் இப்படின்னு சொல்லி பிசாசு போட்ட அந்த 4 கோட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நீங்கள் அறியவும் முடியாது, செய்யவும் முடியாது. அப்போ வேதத்தில் ஒரு சாதாரண ஒரு அம்மாவை வச்சு நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம். இந்த அம்மா எப்படி அவள் தன்னுடைய அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லும் பொழுது, இவருடைய சிந்தனை
இவளுடைய லக்கு நான் எப்படியாலும் சுகமடைந்தே ஆக வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம், இவருடைய பிரச்சனைக்கு எங்கோ தீர்வு இருக்கிறது என்கின்ற அந்த எண்ணம், அல்லது தீர்வு அடைய வேண்டும், தீர்வை காண வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் தான் இவளை இயேசுவை கேள்விப்பட்டு, சரி அவளுடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் சுகமாவேன் என்று இவளை வாயை திறந்து இவளை பேச வச்சது. அதாவது வீட்டை விட்டு கிளம்பும் போது எங்க போறேன்னு தெரியலன்னா அவன் எங்க போவான்? ஒரு இலக்கு இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி அந்த இலக்கை அடைய முடியும்? இன்னைக்கு நம்ம எங்கேயுமே அடையாததுக்கு காரணம், நமக்கு இன்னும் இலக்கே வரவில்லை, தரிசனமே வரவில்லை. என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு இன்னொரு 15 வருஷம் நான் பிரசங்கம் பண்ணாலும், புரியுதுங்களா, நீங்க யாரும் யோசிக்க போறதும் கிடையாது, நீங்க எழுதி வைக்கிறதும் கிடையாது. நூல் இருந்த பட்டம் போல அது கிழக்கே போனாலும் சரி, மேற்கே போனாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை அப்பப்போ சபைக்கு வரும் பொழுது நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகமாக இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, கிளி சொல்லுவது போல திருடேன் திருடேன்னு சொன்னால் அதுவும் திருடேன் திருடேன். இப்படி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வராது. இவ்வளவு செய்தியுமே உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வருவதற்காக தான். உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வருவதற்கு உங்கள் மனதிலே மாற்றம் வர வேண்டும், உங்களுக்கு ஒரு இலக்கு வேண்டும். இதுக்கு தான் பைபிள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை நீங்கள் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. எப்படி ஒரு அம்மா என்ன செஞ்சாங்களாம், ஒரு பெரிய கிண்ணத்து கேக்கின் போல ஒரு பாசுகிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு கேட்டான். அவர் பார்த்துட்டு சொன்னாரா, உங்களுக்கு ஒரு 48-50 இருக்குமா அப்படின்னா, பார்த்தீங்களா ஐயா எனக்கு வயசு 35 தான் ஆகுது, என் உருவத்தை பார்த்து நீங்கள் என்ன சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் 85 கிலோ இருக்கிறேன் இப்பயே, அதனால் என்னை பார்க்குறவங்களாம் வயசான மாதிரி தெரியுது, நான் என்னையா செய்யட்டும், நான் இழைக்கணும் அப்படின்னு கேட்டான். சரி அவ்வளோதானம்மா, பேனா பேப்பர் விடுமா, எத்தனை கிலோ குறையணும்னா, உனக்கு எத்தனை கிலோ இருக்குன்னு ஆசைப்படுறேன்னா, நான் ஒரு 55 கிலோ இருக்குன்னு ஆசைப்படுறேன் எழுது அப்படின்னா, உன் பாடி ஷேப்பை சொல்லுனாராம். ஆரம்பம் அந்த பொண்ணு தப்பாக நினச்சிதான், சொல்லுமா அவன் பாடி ஷேப் சொல்லுச்சான், இப்போ இருக்கிற பாடி ஷேப் சொல்லிச்சான், எவ்வளோதான் மாறணும் சொல்லுமா அப்படின்னா, எத்தனை நாளில் மாறினா பரவாயில்ல நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சான். 6 மாதம் 1 வருஷம் டைம் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் எழுதியா, இதை போய் முதல் வீட்டில் போய் எழுதி வச்சு பாரு அப்படின்னா. இப்போ நீ சொன்னதை நீ அப்படி ஆகிட்டதா, உன் கண்ணில் பார்த்து ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிரு. உன்னை நீ முதலாவது அப்படி பாரு, உன்னை நீ முதலாவது அப்படி பாரு, உன்னை நீ அப்படி பார்க்க உன்னால் முடியும்னா ஆண்டவரால் உன்னை அப்படி மாற்ற முடியுன்றார். ஒரு நாள் இந்த அம்மா இவர் சொன்னாராம், இப்படி மாறின பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுனாராம். இந்த அம்மா ஃபோன் பண்ணாமல் நேராக சபைக்கு போயிடுச்சான், அவர் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாரு, அந்த சபையை தெரிஞ்சு முடிச்சு பாசிட்டு போயிடுச்சான். இவருக்கு அடையாளம் இல்லை, ஞாபகமும் இல்லை, ஏன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்க்குறவர். அந்த பொண்ணு வந்து பாச ப்ரைஸ் அனுப்பிச்சான், ப்ரைஸ் அனுப்பி அனுப்பிச்சான், என்னம்மா விஷயம் கேட்டான், எனக்கு என்ன வயசு இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். இப்போ இருக்கு புரிஞ்சுக்கிச்சு, அப்போ கேட்டாராம், எப்படி மாறுங்க, நீங்கள் என்ன எழுத சொன்னீங்களோ அதே அளவுக்கு இருக்கும் பாருங்க பாச. நம்ம இந்த மாதிரி 1 கோடி அந்த அம்மாவே வந்து இங்கே சபையில் சாட்சி சொன்னாலும், சாந்தியும் ஒல்லியா தான் இருக்க போது நான் இருக்க மாட்டேன், இதே கீர்த்துக்கு தான், இதே இதே தான், இதே வாழ்க்கை வாழ்றதுக்கு பிரசங்கம் தேவையாக்கா ஏக்கா சித்தராக்கா, இதே வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு ஒரு பிரசங்கம் தேவையில்லையே, ஒரு தீர்மானம் எடுங்க. 2015 உங்கள் வாழ்க்கை மாறலனா, 2014 சபைக்கு வரல, ஒரு உருப்படியான ஒரு தீர்மானம் எடுக்கல, என்னதை வந்து என்ன கண்ட வாழ்க்கையில், இடத்த அடைச்சிக்கிட்டு உன் காசை கறியாக்கிட்டு பெட்ரோலுக்கு செலவு பண்ணிட்டு, சரி. ஆக கென்னத் ஹேகின் அவர் வந்து 16 வயசுல அவருக்கு ஹார்ட் டிசீஸ், எல்லா டாக்டரும் முடியாதுன்னு அமெரிக்காவிலே அந்த நாட்டில் எல்லாம் வெளிநாட்டில், பெட்ரிடன், கை அசையாது காலை அசையாது, படுத்த படுக்கையாக இருக்கிறார்,
அப்பதான் மார்க்கு 11:23 வாசிச்சிருக்கிறார். அப்பதான் முழு உலகத்துக்குமே விசுவாசத்தில் ஒரு திருப்புமுனையை அவர் உணர்ந்தார். அப்ப அவர் யோசிக்கிறார், மலையை பார்த்து பயந்து போனா போன்னு சொல்லியிருக்குதே, மலையை பார்த்து பயந்து போன்னு சொன்னா ஆண்டர் போய் சொல்ல மாட்டாரே, மலையை பார்த்து போன்னு சொன்னா போன்னு சொல்லியிருக்காரே, அப்ப இந்த வியாதியை பார்த்து நான் போனேன் ஏன் போகாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தான் நடப்பது போல ஓடுவது போல உள்ள காட்சியை மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அதையே பார்த்து கொண்டிருந்தாராம். இவர் நடக்கிறதையே பார்த்துட்டு இருந்தாராம். கிட்டத்தட்ட 90 வயசுக்கு மேலே சொல்றேன், இன்னைக்கு இருந்தா நினைக்கிறேன் 90 தான் தாண்டிடுச்சு இன்னைக்கு. இன்னைக்கு அற்புதமா இருக்கிறார். அதுக்கப்புறம் வியாதியில் அவர் ஒரு நாள் படுக்கவே இல்லை. அவர் தான் வந்து பெரிய திருப்புமனையை மார்க்கு 11:23 வச்சு உலகத்தையே ஒரு கலக்கினார். உலகத்தையே எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமத்து தள்ளுண்டு போன்று சொல்லி அதை வச்சு கலக்கலகுன்னு கலக்கி விசுவாசம்னா என்னன்னு உலகத்துக்குள்ள கொண்டு வந்தவரே இவர் தான். அப்ப பாருங்க, அவர்களுக்கெல்லாம் அது என்ன தேவைப்பட்டது என்று சொன்னால் அந்த கற்பனை திறன். அப்ப இந்த அம்மா சுகமானதை பார்த்தது போல, அந்த அம்மா இந்த குண்டா இருந்தது இளைச்சதை பார்த்தது போல, ஆதியாகமம் 11 ஆண்டவர் என்ன செய்யறாரு, பாபேல் கோபுரம் கட்டும் போது ஏற்கனவே சொன்னது மறந்துருப்போம். ஆண்டவர் என்னக்கா சொன்னார், நான் இருக்கா பாபேல் கோபுரம் கட்டும்போது ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார், நம்ம இறங்கி போயாகணும் வேறு வழி இல்லை, அவங்க கோபுரம் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னார் சொல்லு, அவர்கள் செய்ய நினைத்தது தடைபடாது. தமிழ் அப்படி நினைத்ததுன்னு இருக்குங்க, இங்கிலீஷ் வந்து அழகாக கற்பனைன்னு வந்துருது. வாட் தே ஹவ் இமேஜின் டு டூ அப்படின்னு வருது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கற்பனை செய்திருக்கிறார்களோ அதை என்னால் தடுக்க முடியாது, அவங்க நினைச்சாங்க அது தடைபடாது. இப்போ நம்ம போய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் ஒரு குழப்பிடி பண்ணால் ஒழிய இதை இப்போ என்னால் கூட தடுக்க முடியாது. இதை வந்து கடவுளே சொல்கிறார். அவர்கள் கற்பனை, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கற்பனை செய்திருக்கிறார்களோ அது தடைபடாது, அதாவது தடை பண்ண முடியாது என்கின்ற இடத்துக்கு யார் உண்டா? அப்போ இதெல்லாம் படிக்கும்போது வேத பண்டிதர்கள் யோசிக்கிறாங்க, என்னடா ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறாரே, ஆண்டவரே கற்பனைக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, அப்படின்னா நம்ம கற்பனையை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு பறவை இங்கிருந்து பறந்து செல்வதற்கு அதுக்கு சட்டைகள் கொடுக்கப்பட்டது போல, நீ உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக வேதத்தில் சொல்லியிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு கற்பனைகளை தேவன் தந்திருக்கிறார். இன்னைக்கு ஃபுல்லாக பேசுவோம். ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு உங்களுக்கு தேவை கற்பனை. அந்த கற்பனை இருக்குமே ஆனால் நீங்கள் வெளியே வந்துடலாம். இந்த அம்மாவுக்கு அந்த கற்பனை இருக்கவும் தான், நான் சுகமாவேன், நான் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி. அப்போ அவன் மனசில் என்ன படம் வந்திருக்கு சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், அதுதான் அவளை சுகமாக வச்சுச்சு. சரி, இப்படி சொல்கிறேன் பாருங்களேன், புதிய ஏற்பாட்டில் ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவளும் அவளோடு விபச்சாரம் பண்ணிட்டதாயிற்று. எந்த லாஜிக்கில் சொன்னார்னா இந்த லாஜிக்கில் சொன்னார். இவன் நினச்சிட்டான், இவன் நினச்சிட்டான் ஒரு பொண்ணை நினச்சிட்டான் இல்லையா, இவன் இதுக்கு மேலே கதைக்காக்குது, இனிமேல் உலகமே தென்னல் தேக்க முடியாது, அவன் தப்பு பண்ணிடுவான். ஏன்னா இவன் கற்பனை செஞ்சிட்டான். அந்த அதான் அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு, அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு வந்துருச்சுன்னா ரியாலிட்டி வந்துடும். அப்போ இதை ஏன் நம்ம பாசிட்டிவாக திருப்ப முடியாது? ஒரு பெண்ணை அடையணும்னு நினைச்சிட்டா அவள் அடைஞ்சிருவான்னு கத்தரை சொல்றாருல, அதான் அந்த அர்த்தம். ஒரு பெண்ணை ஒருத்தன் அடையணும்னு நினைச்சானா அவன் அடைஞ்சிருவான். இதுதான் ஆதியாகமம் 11 சொன்னது, பாபேல் கோபுரத்தில் இதையும் அதான் சொல்றாரு. அப்ப இதை ஏன் நீங்க பாசிட்டிவா திருப்பக்கூடாது? நான் சுகம் அடைவேன், நான் வெற்றி பெறுவேன், என் வாழ்க்கை இப்படி இருக்காது, இந்த வீட்டில் என் பணம் போகாது, அதை கூட சொல்லக்கூடாது. ஏக்கா உங்கள் பிள்ளைங்களுடைய வருமானத்தெல்லாம் நம்பி கத்திர சொல்லவே இல்லைக்கா,
இன்னைக்கும் அந்த கட்டத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா, நான் ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் சம்பாதிக்க முடியாது, அதுக்கு தேவையான அறிவு என்கிட்ட கிடையாது அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும் அது பவுண்ட்ரி தான். இந்த பவுண்ட்ரி விட்டு வெளியே வந்தால் தான் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த பவுண்ட்ரியை விட்டு உங்களை வெளியே கொண்டு வரத்துக்கு தான் இந்த மாதிரி பிரசங்கங்கள் கையில் இருக்கிற வேதா. அது எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்ப்போம். சரி, இந்த அம்மா என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொல்லும்போது, அது முதலாவது காரியம், ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல, என்ன சொன்னார், பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இதுதான் தேவன் முதல் பாயிண்டாக சொல்லி கொடுத்தாரு. அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் யாராவது ஒருத்தன் வியாதின்னு சொல்லி உட்காந்துருக்கிறானா? அப்போ வியாதி ஏற்றுக்காதன்னு சொல்கிறார். பரலோகத்திலே வியாதி இல்லை, அங்கே என் சித்தம் தான் நடக்குது. பரலோகத்திலே வறுமை கிடையாது, பரலோகத்தில் சண்டை கிடையாது. அது வந்து உன் வாழ்க்கையில் நடக்கும். குடும்பத்தில் சண்டை இருக்கலாம், சரீரத்தில் வியாதி இருக்கலாம், கவனிங்க, வியாதி இருக்கும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கட்டுக்குள்ளே நீ இருக்கிறியா, இந்த பவுண்டரி விட்டு வெளியே வரியா. நான் வசனம் தரேன் உனக்கு, நான் வசனம் தரேன். பரலோகத்தில் என்னுடைய சித்தம் செய்யப்படுவது போல உன் வாழ்க்கையில் என் சித்தம் செய்யப்படும்னு சொல்லி பண்ணேன் அப்படின்னு கொடுக்குறாருல பாயிண்ட்டை. அப்போ என்ன சொல்ல வர்றாரு, பரலோகத்தில் எப்படி இருக்கிறோமோ, ஆமாம், அங்கே வியாதி கிடையாது, ஏன்னா அதோடய சித்தம். அங்கே கண்ணீர் இல்லை, ஏனால் கண்ணீர் தேவ சித்தம் அல்ல. வறுமை அங்கே இல்லை, அது தேவனுடைய சித்தம் அல்ல. சரீரத்தில் நம்ம அங்கே நம்ம மாறி இருப்போம், அங்கே மகிமீன் சரீரத்தில் இருப்போம், சாப்பிட முடியும். இந்த சரீரம் மட்டும்தான் வித்தியாசப்படுமோ இல்லையா, அங்கே சரீரம் இருக்கிறது, அது பேர் தான் மறு ரூபம், அது பேர் மகிமையின் சரீரம், குளோரிஃபைட் பாடி. அப்போ எல்லாமே அங்கே இருக்குது பாருங்கள், அந்த பாடியிலாம் வித்தியாசம் இல்லையா, மற்றபடி ரத்தமும் மாம்சமும் இருக்காதோ இல்லையா, மிச்சம் எல்லாமே அங்கே இருக்கும். அங்கேயும் சாப்பிட போகிறோம், அங்கேயும் எல்லாம் செய்ய போகிறோம், எல்லாமே இருக்க போகிறது. அப்போ தேவனுடைய சித்தம் பரலோகங்களில் செய்யப்படுவது போல உங்கள் வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டும். இப்படிப்பட்ட இந்த எண்ணங்கள நம்ம கொண்டு வர வேண்டும். இவன் என்ன செஞ்சா, வஸ்திரத்தின் ஓரத்தியாகிலும் தொட்டால் சுகமாவே. இப்போ எபிரேயர் 11:3 வாசிங்க, எபிரேயர் 11:3. கவனிக்கணும், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் காணப்படுகிறவைகள் காணப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்ப என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட், மித்தனால சொல்லாத ஒரு பாயிண்ட் சொல்ல விட்டுறாதீங்க. இப்ப வார்த்தையாலதான் தேவன் உலகத்தை உண்டாக்குறார். அதாவது ஒன்றும் இல்லாததுல இருந்துதான் தேவன் உலகத்தை உண்டாக்குனார். ஒன்றும் இல்லை, ஆனால் உண்டாக்குனார். இப்போ இந்த வார்த்தை தான் இவை இதெல்லாம் உண்டாக்குச்சு அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்போ இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இப்போ ஒரு பாயிண்ட்டை முன்னாடி போய் இல்லை, இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, என்னங்க, அதாவது என்ன வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட கற்பனை இருந்தது, விருப்பம் இருந்தது, விசுவாசம் இருந்தது, வார்த்தை இருந்தது. இது எப்படி உண்டாக்குனா, பவுலும் தாவீதும் சொல்கிறாங்க, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். என்னங்க கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு புரியலன்னா அவசியம் முடியும். நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன், எல்லா ஒருத்தரும் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் பேசினாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க எந்த பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவர் விசுவாசித்திருக்கிறாரு. நம்ம இப்படி சொன்னா
இப்படி நடக்கும் இப்படின்னு சொல்லி அவர் கற்பனை செய்திருந்திருக்கார், அவர் அதை விசுவாசித்திருந்திருக்கிறார். புரியுதா? இப்ப பேசுறாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அப்ப பாருங்க, அதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட என்ன இருந்திருக்குது அப்படின்னா விசுவாசம் இருந்திருக்கிறது. விசுவாசம் இருந்திருக்கிறது. பாருங்க, நம்மளை கூட அவருடைய சாயல்ல தேவன் உண்டாகி இருக்கிறார். அவர் விசுவாசத்தை உடையவராக இருக்கிறபடியால், அவர் இல்லாததை இருக்கிறது போல கூப்பிடுகிறவராக இருக்கிறபடியால், ஒண்ணுமே இல்லாதத வெறும் வார்த்தையினால கற்பனா சக்தியினால அவருக்குள் இருக்கிற விருப்பத்தினால அந்த விசுவாசத்தினால அந்த வார்த்தையை பேசினார். ஒண்ணுமே இல்லைங்க, அவர் மட்டும்தான் இருந்தார். இப்ப எல்லாத்தையும் கொண்டு வர, அப்ப கொண்டு வருவதற்கு அவருக்கு என்ன இருந்துச்சு? வார்த்தை கூட ரெண்டாவது கொண்டாடுறாங்க. இந்த விசுவாசம், அந்த விசுவாசம், அந்த விருப்பம், அந்த கற்பனை, இவர் எப்படி கற்பனை பண்ணியிருந்தாரோ அதை டிசைன் பண்றாரு. நான் கூட அடிக்கடி பொண்ணு கேட்டுட்டு இருக்கிறேன், நாத்திகவாதிகளை பார்த்து சபைக்கு வரும்போது நம்மளை இப்படி தேவன் டிசைன் பண்ணியிருக்கிறார் இல்லைங்களா? நம்மளை தேவன் இப்படி டிசைன் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு வந்து நீ ஒன்று டிசைன் பண்ண அப்படின்னா ரோபோவை தான் டிசைன் பண்ணிட்டு இருக்கிறோம். ரத்தம் எங்கே வரணும், சதை எவ்வளோ வரணும், எது எப்படி ஓடணும், இன்னைக்கும் சொல்கிறேன் நாளைக்கும் சொல்கிறேன், நீங்கள் எண்ணி 50 மூச்சு நீங்கள் செயற்கையாக விட முடியாது. ஹலோ, புரியுதா? பாருங்க, இப்போ உட்காந்து அப்படி நீங்க 50 விட்டு பாருங்க பரவாயில்ல. அதாவது நீங்க உங்க நாலேஜுக்கு உட்பட்டு 50 மூச்சு விட்டு 50 மூச்சு இல்லைங்க பரவாயில்ல. செய்ய முடியாது, செத்துக்கிடுவோம், கஷ்டப்பட்டு விடுவோம், தடுமாறி போயிடுவோம். வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. இது நானா சொன்னது, எனக்கு யாரும் சொல்ல. அப்படின்னு நீங்களா மூச்சு விட்டு நீங்களா மூச்சு இருக்கிற மாதிரி செஞ்சு பாருங்க, எவ்வளவு சிரமப்படுவீங்க பாருங்க. 10-15 தாண்டத்துக்குள்ள அவனுக்கு தடுமாறி போயிடும். அதை நீங்க நினைக்காம இருந்தா மூச்சு விடும். தானா நடந்தாதான் நடக்க முடியும். நீங்க ஏதாவது சும்மா உட்காந்துட்டு ஏதாவது செய்யறதா எல்லாம் கம் கட்ட முடியாது. இதெல்லாம் நீங்க டிசைன் பண்ணுங்க பாருங்க. ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி அதுக்கு உணவு ஜீரம் எப்படி ஆகணும். நீ மிஷின் கண்டுபிடிச்சிருக்கா, கையும் காலையும் நரம்பு வச்சுட்டு டியூப் வச்சுட்டு இப்படி இந்த பொக்கிங் மாதிரி செய்யற. புரியுதா? இங்க சாப்பிட்டா இப்படி போகணும், இங்க இப்படி டைஜஷன் ஆகணும், இங்க இப்படி ஆகணும். நீ எதை வேணா கற்பனை பண்ணிக்கோ. எங்க ஒரு ஒரு இமேஜ் பண்ணி ஒரு ஒரு உருவத்தை கொண்டு வா போறோம். அதுவே முடியாது. விவேக் சொல்லுவான், கையை பின்னாடி மடக்க முடியாது, காலை முன்னாடி மடக்க முடியாது. ஒரு சின்ன பாயிண்ட் தான். எனக்கு ஆச்சரியமா இருக்குது, என்னடா ஆண்டவருடைய ஞானம், என்ன ஞானம், என்ன அருமையா அந்த உடம்பு இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தேவன் தன்னுடைய கற்பனா சக்தினால பார்த்தார். கற்பனா சக்தினால பார்த்துதான் இவெல்லாம் பேசினார். இந்த பூமி எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு காரியம், இதெல்லாம் கர்த்தர் தன்னுடைய கற்பனையில முதலாவது பார்த்து அதை விசுவாசித்தார். இப்ப சொன்னார், நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கிளி பேசுற மாதிரி நீங்க பேசக்கூடாது. அப்படின்னா கிளி நம்ம சொல்லி கொடுத்தது என்ன செய்யும்? பேசும். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லுறேன், அதுக்கு கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மற்றவர்கள் பேசுவது போல தயவு செய்து நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு ஒரு 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 நல்ல ஒரு சிந்தை தேவன் தந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், அது போன வாரம் சும்மா சொல்லி கொடுக்கும் போது வழக்கமா சொல்ற ஒரு உதாரணத்துல அது வந்துச்சு. அதை யோசிச்சேன் இன்னைக்கு காலையில 1.5 மணி நேரம் செய்தியா வந்துருச்சு. இங்கே இந்த ரூமுக்குள்ளே வந்துருச்சு, இங்கேயே மெசேஜ் எழுதிட்டேன். சும்மா அப்படின்னு யோசிச்சேன், அது அப்படியே சிந்தனையா அப்படியே முழு அப்படியே ஒரு படமாவே வந்து விட்டது. சரி, அடுத்த படம் பேசுவோம். அப்ப நம்மள தேவன் மற்றவங்க சொல்றது போல நீங்க தயவுசெய்து பேச வேண்டாம். கிளி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க வேணாம். மற்றவர்கள் நினைக்கிறாங்க, மற்றவன் சிந்திக்க, நம்மளை வந்து தேவன் வித்தியாசமா படைச்சிருக்கிறார் பாருங்க.
அது நாளைக்கு சொல்ல போகிறது. ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு பெரிய புதையலை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது எப்படின்னு கத்தர் கிட்ட சொன்னார், நீ எடுக்க எடுக்க குறையாத குறையாத புதையல் நீ. ஆனால் எடுக்காமல் போகிறதும் எடுக்கிறதும் நிறைய எடுத்துக்கிறதும் உன் கையில் இருக்குது. ஒரு உதாரணம் மட்டும் சொல்லணே, அழகு சொல்லுங்க, அழகு. இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் நீங்கள் 100 மடங்கு அழகாக முடியும் நான் சொல்கிறேன். இது நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். இதை எடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கு. நான் உதாரணத்துக்கு சொன்னேங்க, ஒரு ஆஸ்பெக்ட் அழகுன்னு சொன்னேன். பணக்காரனை வச்சுக்கோ, அறிவு வச்சுக்கோ, அது வேணா வச்சுக்கோ. இதையெல்லாம் இறைவன் நமக்கு தந்திருக்கார். அவருடைய வித்து நமக்குள்ளே இருக்கிறது. என்னைக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டியோ அன்னைக்கே நீ உங்கள் அப்பாவோட ரத்தத்துக்கு பிறக்கலை, அவருடைய ரத்தத்துக்கு பிறந்திருக்க. அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிளட் சிஸ்டத்துலேருந்து ஜீன் சிஸ்டத்துலேருந்து கத்தர் மாற்றியிருக்கிறார். அவருடைய வித்துக்கு நீ பிறந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது, அவருடைய சாயலில் நீ உண்டாக்கப்பட்டிருக்கிறாய்னு சொல்லும் பொழுது, அவருக்கு என்னென்னலாம் திறமைகள் இருக்கிறதோ அத்தனை திறமைகளும் இன்பில்டா நமக்குள்ள இருக்கிறது. அது என்ன பாபா, வைரத்தை பட்ட தீட்டினாதான் என்ன செய்யணுமா? என்னது ரைட் அது உண்மையா? அது என்ன அர்த்தம் அது? சரி, நிலத்திலிருந்து இருக்கிற தங்கம் எப்படி போவாரு? நான் பார்த்ததில்ல. நிலத்திலிருந்து முதல் தங்கம் வருதுல்ல, தூளா இருக்குது. அப்புறம் என்ன செய்யறாங்க? தங்கம் கட்டியா இருக்காது, அதுதான் பாவா. அதான் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. சரிங்க, இல்ல நான் ஒரு காரியத்துல சொல்ல வரேன். என்னன்னா, இந்த வைரம் பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண கல் போல இருக்கலாம், ஆனா அது பட்ட தீட்ட 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 அதனுடைய விலை மதிப்பு, அதனுடைய ஷைனிங் கூடுவது போல. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு மாபெரும் புதையல் இருக்கிறது. அதை நீங்கள் எடுத்து அதை தீட்ட 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 நீங்கள் மெருகு ஏறிக்கொண்டே போவீர்கள். நம்ம அதை எட்டு கூட பார்க்காததுனால, எனக்கு அழகு இருக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாததுனால, புரியுதுங்க, இந்த 2ஆம் மாதம் செஞ்ச தப்புனால நம்ம மூஞ்செல்லாம் சூனியக்காரர் கடவி மூஞ்சி மாதிரி போயிடுச்சு. சாரி, 1ஆம் மாதம் செஞ்ச தப்புனால. ஆனால் ஆண்டவர் ஆதாமை நான் நினைக்கும் பொழுது, ஆதாம் எவ்வளவு அழகா இருந்திருப்பான் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. சரி, நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல வரேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம். பல சொத்துக்கள், பல புதையல்கள் நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அவரால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நம்மளால முடியும். அதெல்லாம் இன்பிட்டா இருக்கிறது, அதை நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை நீங்க யூஸ் பண்ணாம இருந்தால் ஒழிய, ஒரு கழுகு குஞ்சு எப்படி தானாய் பறக்கிறதோ, ஒரு புலிக்கு பறந்தது எப்படி புலியை போல செயல்படுகிறதோ, இறைவனுடைய வித்துக்குள்ள அவருடைய சாயலில் நாம் பிறந்திருக்கிறோம். ஒரு உதாரணம், கற்பனை சக்தியை பத்தி பேசுறேன் பாருங்களேன். ஆதாமு கிட்ட ஆண்டர் என்ன செஞ்சாராம், ஒவ்வொரு மிருகத்தையா கொண்டு வந்து விட்டாராம். ஒவ்வொரு மிருகத்தையா, நீங்க வீட்டில் போய் யோசிங்க, இதுக்கு என்னப்பா பேர் வைக்கலாம்னு கேட்டாராம். சிங்கம், இதுக்கு புலி. நான் சும்மா சொல்றேன், அவன் பாசையில பேசியிருக்கான், நமக்கு தமிழ் தான் தெரியும். இவன் என்ன பேர் வச்சானோ அது அதோட பேரா மாறிச்சு. இது பார்க்கறதுக்கு சாதாரணமா தெரியுது இல்லையா? கூப்பிட்டது 2வது விஷயங்க. 1 லட்சம் பேர் வைக்கணுமேங்க. முதல்ல இந்த நவீன உலகத்துல உங்க பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னா எவ்வளவு சொறி சொறிடும் மண்டையை போட்டு. அது வைக்கலாமா, இது வைக்கலாமா, இது வைக்கலாமா, அது வைக்கலாமா. இவ்வளோ கற்பனா சக்தியை தேவன் யாருக்கு தந்திருந்தார்? ஆதாமுக்கு தந்திருந்தார். ஏன்னா அவரை போலவர் உண்டாக்கப்பட்டிருக்க.
அடுத்த நாள் காலையில் கரெக்டாக யேசுங்கமே வாங்குறான். இது அடுத்த பிரச்சனை. காலையில் சொன்ன சபையில் சொல்லுங்க, எனக்கு ஞாபகம் மருதே கிடையாது. எதையெல்லாம் மறக்கணுமோ அதை மட்டும்தான் மறப்பேன், மற்றபடி எனக்கு மறதி இல்லை. இதை டெய்லி சொல்லுங்க. பஸ்ஸில் போகும்போது கத்தா சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை சொல்லானார், என்ன ஆண்டவர் என்ன, ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் ஏன்னு சொல்லிட்டார். ரோம் நமக்கம் ஒரே நாளில் கட்டப்பட்டது. நீ உக்காந்துட்டு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பாய் தச்சுட்டு போயிட்டா சாகா வரத்தை வாங்கிடலாம், கோடி மாடி வீடு கட்டிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது நான் ஒன்றும் செய்ய முடியாது. பாசிட்டிவாக தான் வருது அப்படியா? அதாவது மசூதி அது வந்து இப்போ தேவாலயம். சரி, அப்போ நம்முடைய வெற்றி வாழ்க்கை என்பது ஒரே நாளில் வருகிறது அல்ல, ஒரே நாளில் வருகிறது அல்ல. சுகங்கிறது ஒரே நாளில் பெற்றுக்கொள்கிறது அல்ல. அதுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ சுகத்தை எப்படி பெற முடியும், அப்போ எப்படி இம்மார்டாலிட்டிக்குள்ளே எப்படி போக முடியும், சாவாமைக்குள்ளே நம்ம எப்படி பிரவேசிக்க முடியும். 11 அடி தாண்டணும்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி 10 அடி தாண்டிருக்கணும், 10 அடி தாண்டிருக்கணும்னா நீங்கள் 9 அடி தாண்டிருக்கணும். அப்படி பார்க்கும்போது புரியுதுங்களா, 50ல் உனக்கு ஆட்டம் வரக்கூடாது, உன் கண்ணு மங்கக்கூடாது. ஹலோ, உயிர் போகிறதுக்கு காரணம் என்னங்க, உங்கள் உடம்பு அப்படியே டவுன் ஆகுது. அது டவுனாக விடக்கூடாது, உன் செல்ல டவுனாக விடக்கூடாது. இதை தேக்கினாதான் நீ எதை தேக்க முடியும், மரணத்தை தேக்க முடியும். முதுமையை நீ தேக்கினாதான் நீ மரணத்தை தேக்க முடியும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே அப்படியே இப்படி சூ மந்திரகாளி அப்படின்னு சொன்னோடனே வரக்கூடிய காரியம் அல்ல. ஆனால் எல்லாமே தேவன் வச்சிருக்கிறார். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது, நம்ம அந்த விசுவாசத்தை நம்ம எடுக்கும் பொழுது தான் அதை நாளுக்கு நாள். அதை தான் சொல்கிறேன், ஒரு சின்ன விஷயமாக விட்டுறாதீங்க. இப்போ இந்த அம்மா பாருங்க, நான் சொத்தால் சுகமாவேன் என்று இடைவிடாமல் சொல்லி கொண்டிருந்தாலும், ஷி கெப்ட் சேயிங் என்று ஆங்கிலத்தில் அப்பட்டமாக போட்டுக்கிறாங்க. அதாவது தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால், நான் சுகமாவேன் சுகமாவேன். அப்போ இந்த வார்த்தைகள், அந்த எண்ணங்கள், அந்த வாஞ்சைகள், இந்த வார்த்தைகள் இதெல்லாம் அப்படி போகிறது. போன வாரம் நான் சொல்லிக் கொடுத்தது போல, எதை பிறப்பிக்க விரும்புகிறோமோ அதை நாம் பேசணும். 100க்கு 99 பேர் அப்படி பேசுறது இல்லை. 100க்கு 99 பேர் ஜெகதால கில்லாடிங்கன்னு பேர் வாங்கினவங்களாம் பேசுறது கிடையாது. அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் தோல்விக்குரிய வார்த்தைகளும், சாவுக்கு ஏதுவான வார்த்தைகளும், வெக்கத்துக்கு ஏதுவான காரியங்கள் தான் அவங்க வாயிலிருந்து வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கு. கடவுள் யாரு, நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் நமக்கு தரிசனமே கிடையாது. அப்படி ஒரு இலக்கு நமக்கு தேவையில்லை. என்ன நடந்துகிட்டு இருக்குது ஸ்பிரிச்சுவல் ரெல்மில், என்ன நடந்துகிட்டு இருக்குது, என் படகு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, என் வார்த்தை எதை நோக்கி இருக்கிறது, அதெல்லாம் நமக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. தோத்துக்கிட்டு இருக்கிற மனுஷன் எதை பிறப்பிக்க வேண்டுமோ அதை காண்பதில்லை, அதை பேசுவதில்லை. உலகத்துக்கு ஒத்து கிளி சொல்றது போல, உலகம் என்ன சொல்லுதோ அதை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் மாற வேண்டும். ஆனா அவ என்ன சொன்னா, நான் சுகமாவேன் என்கின்ற அந்த விசுவாச வார்த்தைகளை அவள் பேசினாள். ஏனென்றால் தேவன் விசுவாசத்தின் தேவனா இருக்கிறபடியால் பிள்ளைகளும் அந்த விசுவாசத்தில் வாழும்படி தேவன் விரும்புகிறார். ஒரு மீன் தண்ணீரில் இருந்தால்தான் எப்படி பிழைக்க முடியுமோ அது போல, அதே அர்த்தத்தில் ஜஸ்ட் ஷல் லிவ் பை ஃபெய்த், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு கத்த சொல்லிட்டார். அவன் நமக்கு போலப்பே அவர் விசுவாசத்தில் வச்சிருக்கிறார். பழைய நான் காலைல கொப்பமரில் பேசும்போது சொன்னேன், ஐயா ஒழுங்கா இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும்னு சொன்னாங்க, 1 ரூபாயிலும் வாங்கல. நீ எப்படி இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரு, இப்பயும் 1 ரூபாய் வாங்க மாட்டேங்க. ஏன் இந்த விளையாட்டு விளையாடுறேன்னு கேட்டேன். அதை விட கஷ்டமாக்குன மாதிரி நினைக்கிறானுங்க.
எங்க போய் சொல்றது, தம்பி சாந்தி நீ கார் வாங்கிறதுக்கு நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம்னு சொன்னா அதுதான் கஷ்டமா இருக்குது. பேசாம அப்படி கூட வந்துடலாம் போல இருக்குது. இந்த ரூட்டை தடுமாறுறாங்க. நான் சொல்றேன், இது பேய் தான் உங்களை அப்படி ஏமாத்திட்டு இருக்கிறான். நீங்க ஏன் தடுமாறிங்கன்னு சொல்றீங்க? உங்களுக்கு அறிவு வரும்பொழுது பாருங்க, நிவன் பேசும்போது பாருங்க, உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கலாம், நிவன் பேசுவோம் பாருங்க, அவனுக்கு தான் என் வேல்யூ தெரிய போகுது. பிருத்விராஜ் கூட தெரியல, நிவனுக்கு தான் என் பேச்சோட வேல்யூ தெரிய போகுது. அவன் சொல்லுவான் பாருங்க ஒவ்வொரு வார்த்தையும். ஏன்னா அந்த ஜெனரேஷன் வளருது பார்த்தீங்களா, அந்த மெச்சூரிட்டி மைண்ட் அவங்களுக்குள்ள வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேசுறது அப்படியே விளையாங்க. எங்க உலகத்தான் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா அது ஆண்டோட விருப்பம்னு சொன்னா ஏத்துக்கிறான். இன்னைக்கு 199 கிறிஸ்தவன் நீ நல்லா இருக்கணும் பணக்காரமா இருக்கணும்னு சொன்னா இது துருபதேசங்கிறான். எங்க கொண்டு போய் சொல்றது? வியாதியில கஷ்டப்படுறது தேவ சித்தன்னு சொல்றோம். கத்தர் எனக்கு ஒரு பாடம் கத்துக்கிட்டு இருக்காரு, நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன், என்னை கத்தர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு இந்த வியாதியை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான் சார். வறுமையில் இருந்தா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றான், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்றான். ஏன்னா வசனம் சொல்லுது எல்லாத்துக்கும் சொல்லு, அப்ப வியாதிக்கும் ஸ்தோத்திரம் சொல்லு, வறுமைக்கும் ஸ்தோத்திரம் சொல்லு. அப்ப இவங்க எல்லாம் நாங்கெல்லாம் வருத்தப்படுறோம். ஒரு உலகத்தானுக்கு தெரிஞ்ச உண்மை கூட உனக்கு தெரியலையே, அவன் கூட வியாதிய ஆண்டோடைய விருப்பம் சொல்லலையே, ஆனா நீ சொல்றியப்பா ஒரு கிறிஸ்தவனா அதுக்கு சொல்றிய. சரி போங்க. அப்ப நமக்கு விசுவாசத்தினாலே அந்த பிழைப்பை தேவன் வைத்திருக்கிறார். இப்ப என்ன சொல்றேன் பாருங்க, இப்ப அந்த விசுவாச வார்த்தையை நான் சுகமாவேன் என்று அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஆதியாகமம் 1:2 வாசிங்களேன். ஆதியாகமம் 1:2 வாசிங்க. ஆதியாகமம் 1:2 அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டமா. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது ஆதியாகமம் 1:2 எப்படின்னு கேக்குறீங்களா? என் குடும்பத்துல ஒரே பிரச்சனை ஐயா, உடம்பெல்லாம் வலிக்குது ஐயா, ஆடு வேற செத்துக்கிட்டே இருக்குது, விலைவாசி வேற ஏறிக்கிட்டே இருக்குது, கரண்ட் பில்லு வேற இன்னைக்கு ஏற்றி விட்டான், அங்க வேற வேலை வேற கிடைக்க மாட்டேங்குது, 100 நாள் வேலையும் போயிடுச்சு, புருஷனையும் திட்டி துரத்தி விட்டேன். எல்லாரும் இதுதான் பேசுறாங்க. யாராவது ஒரு ஆள் 1-3 வந்தீங்களா, 2 பேசுறீங்களே, 3 வந்தீங்களா, 3 வாசிங்க. அவ்வளவுதாங்க, இதுதாங்க, இதுக்கு தாங்க வர மாட்டேங்கிறானுங்க, இதைத்தான் ஏத்துக்க மாட்டேங்கிறானுங்க. காலையில ஒரு பாஸ்கெட்டை பேசி எனக்கும் சிரிப்பு அவருக்கும் சிரிப்பு. அவர் என்னை விட பெரிய ஆளா இருப்பார் போலது விஷயத்துல, பெரிய ஆள் தான். நான் தான் பிந்தி வந்துட்டேன், நான் பிந்தி வந்துட்டேன்னா இதுல மற்றபடி பழைய இதெல்லாம் நாலேஜ் இருக்குது. இந்த கிருபையை பத்தி நான் பேசினது கொஞ்சம் மற்ற பிப்ரவரிலிருந்து பேசியிருக்கிறேன், அவங்கெல்லாம் 5-6 வருஷமா அதை எடுத்துட்டாங்க, அதனால எனக்கு அதில் சீனியராக போயிட்டாங்க. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு எனக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, கத்தரிச்சு ஞானம் தருவார். இரவு போல் நானும் தியானிச்சுட்டு இருக்கிறேன், கத்தர் செய்வார். அப்போ அவர் சொல்லார், இந்த சும்மா இருக்காமல் இந்த டி ராஜேந்திர பையன் ஒரு தப்பாக பாட்டு போயிட்டான், நான் ஒரு ராசி இல்லை ராஜான்னு பாடிட்டு போயிட்டான். எங்கேயாவது உலகத்தில் ஏற ராஜா இருப்பானா? எங்கேயாவது ஒரு ராஜா ராசி இல்லாமல் இருப்பானா? அதான் நீங்க அப்படி பேசலாம், அதாவது முட்டா மண்டையில மூளைலன்னு அப்படி இருப்பான், அதான் மண்டையில மூளைலன்னு அப்படி இருப்பான். ராசி அது வந்து ஹரிச்சந்திரங்கிறது கதை தான், அது ரஜம் கிடையாது, அதெல்லாம் கதை. நான் வந்து நிஜத்துலதான் கேட்கறேன், ராஜா வந்து முட்டாளா இருக்கலாம், ஏழையா இருப்பான், ராசி அவனுக்கு சொன்னதான் நடக்க போகுது, இவனே தூக்கி செருப்பு மண்ணலிக்கு நெருப்பு குவிக்கலாம், அது வேற பிரச்சனை. அவர் சொல்றாரு இப்படிலாம் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டானுங்க, இதுதான் அவங்க மடல பதிஞ்சிருக்குது ஒழியே. ஒரு ராஜானா எப்படி இருப்பாங்கிற படம் இவங்களுக்குள்ள இல்லை, ஆனா கத்த நம்மள பைபிள ராஜாவா இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. இவன் தீர் ராஜா சொன்ன ராஜாவே நினைச்சிட்டு இருந்தா நம்ம என்ன செய்யட்டுங்கிறாரு.
நம்ம கதை அப்படிதான் சொல்றோம். ஒரு ஊர்ல ஏழை ராஜா இருந்தா, நான் சின்ன பிள்ளைக்கு கத்துக்கிறேன், அவன் அதே கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். ஆமாப்பா, அதுக்கு ஒரு ரெண்டு உதாரணம். ஹரிச்சந்திரன் அவன் ஏழை ஆயிட்டான்ல அவன். சரி விடுங்க. சரி, நம்மளுடைய கற்பனா சக்தியெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், அப்ப ரெண்ட பேசினிய எங்க ஊர் குடும்பத்துல கஷ்டம் கிறிஸ்டானிய, இப்ப மூணுக்கு ரெண்டுக்கு மூணுக்கு எவ்வளவு தூரம், இதுதான் ஆண்டவர் சந்திச்சாரு. நீ சொன்ன பிரச்சனை தான் ஆண்டவர் சந்திச்சாரு. இப்ப என்ன பேசுறாரு, பி லைட், அவ்வளவுதான். கிரேக்க பஸ்ல அப்படிதான் பேசுறாரு, அதை இங்கிலீஷ்ல அப்படி கோத்து லெட் தேர் பி லைட்னு கோத்துட்டாங்க. ஆனா ரெண்டு ரெண்டு வேர்டு தான் இருக்குது, பி லைட், வெளிச்சம் உண்டாவதாக. தமிழ்ல கரெக்டா இருக்குங்களா, வெளிச்சம் உண்டாவதா, அவ்வளவுதான். அந்த ரெண்டே ரெண்டு வார்த்தையை பேசினார். அப்புறம் அந்த இருளை பார்க்கும் பொழுது இவர் வெளிச்சத்தை பார்த்தார். இருளுக்குள்ள வெளிச்சத்தை பார்த்தார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரித்தார்ன்னா பவுல் சொல்றாரு, வெளிச்சத்தை கொண்டு வந்து சொல்லாம இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரிச்சாரா. அங்க வந்து இருளில் வெளிச்சம் உண்டாக்கடா வந்துருக்குதா, ஆனா பவுல் அப்படி சொல்ல, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரித்த தேவன் அப்படின்னு பேசுறாரு தீமோத்தில் பேசும்போது. சரிங்க, சரி நம்ம ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வருவோமே. பிரச்சனைகள் இருக்கட்டும், தீர்வை பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. கத்த நினைச்சாரா வெளிச்சம் உண்டாகட்டும் என்று விரும்பினாரா, இல்லை பேசினாரா? நீங்களும் பேசுங்க. என்ன டேவிட், நீயாவது கேளுங்க, ஏதாவது ஒன்று செவ் படிச்சுட்டு ஏதாவது பேச. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, காலையில் கொப்பமடிக்கு போகும்போது ஒரு மூணு பக்கத்துக்கு சின்ன எழுப்பில் எழுதிட்டே எழுதுந்துச்சு. என்னம்மா யாரோட பிரசங்கம்மா அப்படின்னு கேட்டேன். யூஸ்ஃபுல்லாக தான் கேட்டேன். இது பிரசங்கம் இல்லை பாச்சே, இது ஜபம் அப்படின்னு. ஜபமா அப்படின்னேன். ஆமாம் பாச்சே, ஜபம் பண்ணும்போது பாயிண்ட் மிஸ் பண்ணிடுறேன். எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், எங்கள் நம்ம சபைக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துறானுங்க. காலையில் நோட்டை எடுத்து டைரி எடுத்து படித்தேன்னா அப்படியே கட 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 கடன்னு மூணு பக்கம் சின்ன சின்ன எழுத்து எழுதியிருக்குது. நான் எப்படி இருப்பேன், என் பிள்ளை எப்படி இருப்பான், என் வேலை எப்படி இருக்கும், என் சுகம் எப்படி இருக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், 2015 எப்படி இருக்கும், எல்லாம் மூணு பக்கத்து எழுதி வச்சிருக்கு டைரியில். இதான் பசங்க டெய்லி ஜெபம் பண்ணுறேன். என்ன நம்பவே முடியல பாஸ்டர், இடுப்பொழினா எனக்கு என்னன்னு தெரியல பாஸ்டர், நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் எனக்கு நான் எப்படி விலை கொடுக்குறதுன்னே தெரியல பாஸ்டர். எப்போ வெள்ளிக்கிழமை வரணும் துடியா துடிக்கிறேன் பாஸ்டர் அப்படிங்க. என் வாழ்க்கையில் ஒருத்தையாவது பேசினியம்மா. அந்த பொண்ணு சொல்லிச்சு, பாஸ்டர் நான் யோசிக்கவே இந்த நிமிஷம் வரைக்கும் யோசிக்கல காலையில், ஆனால் அந்த பொண்ணு சொல்லிச்சு, வியாழக்கிழமை புது வருஷம் பாஸ்டர், வெள்ளிக்கிழமை லீவ் கொடுத்துடாதீங்க எங்களுக்கு, கட்டாயம் நீங்கள் இங்கே வரணும். என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு பின்னாடி கேட்குது எல்லாரும். ஆமாம் 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 ஐயா, முதல் வரையன் எல்லாரும் வந்துன்னு நினைங்க, நாங்களாம் வரையா. பாஸ்டர் பார் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க, புதன்கிழமை கூட்டம், வியாழக்கிழமை கூட்டம், வெள்ளிக்கிழமை கூட்டம், சனிக்கிழமை கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை கூட்டம், திங்கக்கிழமை கூட்டம் புது வருஷத்தில். அப்பா என் தொண்டைக்கு எனக்கு தான் தெரிய போகுது, நான் இதெல்லாம் யோசிக்கல, அது யோசிச்சு வச்சிருக்கு என்னை பத்தி. புது வருஷம் உங்களுக்கு அற்புதமா இருக்குது பாஸ்டர், எனக்கு ப்ராஃபிட் சொல்லுது. ஏன்னா ஆறு நாளும் பிரசங்கம் பண்ண போறோம். சரி பாத்து, அப்ப பாருங்க அதனுடைய அந்த பாருங்க, இப்பெல்லாம் நான் பேசி 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 அந்த பொண்ணுக்கு தான் எல்சிஆர் இருந்து ஃபுல்லா சுகமானது. எவ்வளவோ காரியங்கள் அதை பேசும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த ஊர்ல எல்லாருக்கும் வியாதி வராத வீடே கிடையாது, இவங்க குடும்பத்துக்கு மட்டும் வரலையோ. அவ்வளோ பகிரங்கமாக சாட்சி சொல்லு. நீங்கள் வாங்கப்பா சார், வலையப்பட்டில் கேளுங்கப்பா சார், வியாதி வராமல் இந்த காய்ச்சல் வைரஸ் ஃபீவர் வராத ஒரு வீடு எனக்கு காட்டுங்க அப்படிங்க. என் வீடு வரலப்பா சார், இத்தனைக்கு இந்த பொண்ணு எய்ட்ஸ் பேஷண்ட். நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், என் வீட்டை வியாதி வந்தா சொல்லிட்டுங்கம்மா சார், வாத என் கூட இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், என் வீட்டுக்கு எப்படி வரும்னு கேட்குது. என்னப்பா நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டு தலையடிக்கிட்டு பாய் தேச்சிக்கிட்டு அலையிலுயா அலையிலுயான்னு சொல்லிக்கிட்டு போயிட்டு. சரி, அப்படியாவது ஒரு விசுவாசம் இருக்குது. சரி சோத்திரம். சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ பாருங்க, அப்போ ஆதியாம ஒன்று ரெண்டாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆதியாம ஒன்று மூணையும் பேசுங்க. என்னம்மா மல்லிகேஸ்வரர் புரியுதா, அடுத்த வாரம் கேட்டால் சத்தியமாக தெரியும் சொல்லக்கூடாது. ஒன்று ரெண்டில் பிரச்சனையை பேசுகிறாரு, ஒன்று மூணில் தீர்வை பேசுகிறாரு.
என் குடும்பத்தில் அது இல்லைங்க, என் குடும்பத்தில் இது இல்லைங்க, அவன் சேரலைங்க, இவன் சேரலைங்க, இப்படியே பேசிட்டாரு. நல்லா இந்த வாழ்க்கை ஜெயிச்சேன் ஓடும். மூணுக்கு வரும்படி தேவன் விரும்புகிறார். ஆதியாம ஒன்று மூணுக்கு வரும்படி தேவன் விரும்புகிறார். அப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுகிறேன், வாழ கற்றுக்கொள்ள பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சும்மா கட்டப்படுங்க சின்ன ஃபார்முலா மாதிரி, வாழ கற்றுக்கொள்ள பேச கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம விஷயம் அதான் ஆதியாம ஒன்று மூணில் நம்ம கற்றுக்கிறோம். பிரச்சனையை பற்றியே பேசி சாவாதீங்க, வாழ கற்றுக்கொள்ள பேச கற்றுக்கொள்ளுங்க. இப்போ மத்தையில் என்ன வாசிக்கிறேன்னா, பன்னெண்டில் வாசிக்கிறோன்னா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்போ ஏற்கனவே எப்படி நான் சொன்னனோ அப்போ அதுதான், அந்த வார்த்தைக்கு முன்னானது என்னன்னு ஒரு ஸ்டெப் கொடுக்குறேன். மறுபடியும் அந்த வார்த்தைக்கு முன்னானது கற்பனை அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரேன். இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்ய போகுது, பேச போகுது. அப்போ இருதயம் கவனிப்போம், எதனால் நிறைஞ்சிருக்கணும், எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் நீ பேச போற. அங்க போய் சொன்னேன் முசிறி சாட்சியை பத்தி, முசிறில் அப்படி வாழ்க்கையில் யாரும் சாட்சி வந்ததில்ல, அந்த ஒரு பாப்பாய் கலையை மாத்திரம் சொல்லிச்சு. எனக்கு வியாதிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னேன், வியாதி போயிடுச்சுன்னு சாட்சி சொல்லிச்சு. எனக்கு சந்தோஷம், பெரிய பெரிய கல்விமான்கள் கூட இந்த சாட்சியெல்லாம் சொல்லலை. டீச்சரு, ஹெட்மிஸ்டர்ஸு, ஒரு இன்ஜினியரு, ஒரு டாக்டரு, ஒரு பெரிய ஃபாரின் போகிறவர், இவங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்லலை சொல்லலை. ஒரு கிளவி சொல்லிச்சு என்னண்டு, இப்போ சொன்னீங்க அதுக்கு முன்னாடி அந்த கிளவி சொல்லிச்சு, அதுக்காக சொல்ல வரேன். ரைட்டுக்கா எல்லாம் பேசுறீங்க, சந்தோஷம் தான். அந்த கிளவி அன்னைக்கு நீங்க வந்தீங்களா அதெல்லாம் தெரியல, வராதுன்னு சொல்லணும், பரவாயில்ல வந்தக்கா சொல்லணும் இல்லையா. ஆனா அந்த அம்மா, அந்த அம்மா சொல்லிருச்சு எனக்கும் யாருக்கு என்ன இல்லை சம்பந்தம் இல்லை. நான் என்ன சொல்றேன், எல்லாரும் என்ன கேட்கறாங்க கேட்டனா, போபால்ல ஒரு பேங்க் மேனேஜர் நாலு நாளா புகழோ புகழோன்னு புகழ்றாரு. எனக்கு நீ தொண்டை கட்டினதுக்கே காரணம், முக்கால் மணி நேரம் பேசினாரு கடையில பஸ்ல, எனக்கு புகழ ஆரம்பிச்சு விட்டுறாரு, சூட்டாரு, சூட்டிக்கிட்டே இருக்கிறாரு. போன வாரம் தான் ஞானசாமி எடுத்தார், போன ஞாயிற்றுக்கிழமை முந்தின ஞாயிற்றுக்கிழமை. இப்போ என் செய்தியை கேட்டுட்டு, ஏற்கனவே செய்தி கேட்டுட்டு புகழாரும், இப்போ வேற புகழாரும். சரி, அப்போ அவர் என்ன கேட்டார்னா, இதை எப்படி பாஸ்டர் உங்கள் ஜனங்க கற்றுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லாம் கிராமத்து ஜனங்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், அங்கே தான் தப்புன்றீங்க, எது போகணுமோ கிளவிக்கு கரெக்டாக போயிடுதுங்க. எவ்வளோ நேரம் நான் பிரசங்கம் பண்ணி டேவிட்டுக்குள்ளே போகாதது, அந்த கிளவிக்குள்ளே பூந்துருச்சு இல்லை, எனக்கு யாருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கரெக்டாக அடிச்சது இல்லை, கரெக்டாக அடிச்சது இல்லை, கரெக்டாக ஜெயிச்சது இல்லை, சபைக்கு காணிக்கோட சாட்சி வந்துருச்சு இல்லை. இல்லை பாபா, நான் சொல்ல வந்தது ரைட், நான் என்ன சொல்ல வரேன், அந்த கிளவிக்கு என்ன புரியும் தான் நம்ம நினைச்சோம், போயிடுச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை எப்படியோ நம்புது, காதல கேட்குது, உள்ளுக்குள்ள கொண்டு போய் நிற்கணும். சில வேலை நமக்கே அது உள்ளுக்குள்ள போய் நின்று வேலை செய்யலையே, அந்த கிளவி சொன்ன வார்த்தை நம்ம எல்லா ஃபீல்டையும் சொல்லிட்டோமா. ஏதோ கண்ண கத்தோட கிருப இருக்கு இல்லைங்களா, புரியுமா புரியுமான்னு கேட்டா, ஆனா கத்த புரியும் வச்சாரு, நம்பவும் வச்சிட்டாரு. அவங்க வேலை சிம்பிளா போகுது, எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நான் கத்துறதெல்லாம் அறிவாளிக்கு தான். இந்த முட்டாளுக்கு ஒரே ஒரு வார்த்தை உள்ளுக்குள்ள போச்சுன்னா அப்படி ஸ்பார்க், அது போ, அதை ஒன்ன பிடிச்சிக்கோங்க, ஜெயிச்சிருவாங்க. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன், முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இப்போ அந்த இருதயம் எதால் நிரப்பப்பட்டிருக்கிறதோ அது முக்கியம். இப்போ கவனிங்க, இப்போ இருதயம் வாய் பேசணும்னா இருதயம் நிரம்பியிருக்கணும். இப்போ இருதயம் எதை எப்படி நிரம்பியிருக்குன்னா, இருதயம் வெற்றியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், சுகத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இப்போ அதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா, யோசுவா 1:8 போறார். யோசுவா 1:8, சங்கீதம் 1:1-2, இதெல்லாம் யோசுவா 1:8 வாசிக்கலாமா, என்ன ஒன்று வாசிக்கலாம், யோசுவா 1:8. பாத்தீங்களா, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்.
இப்போ அவர் என்ன சொல்லிட்டார்னா, இதுதான் அந்த முந்தின இடத்துக்கு வராது. இரவும் பகலும் நீ அதை தியானித்துக் கொண்டிரு. இரவும் பகலும் நீங்கள் வெற்றியை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். இரவும் பகலும் நீங்கள் சுகத்தை தியானித்துக் கொண்டிருப்பீர்களானால் ஒரு காரியம் நடக்க போகுது, கொஞ்ச நாள் கழிச்சு உன் வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டு விடும். இருதயம் ஃபில் ஆயிடுச்சுன்னா வாய் கம்முன் இருக்காது, வாய் பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா சூழ்நிலை கம்முன் இருக்காது. ஹலோ, புரியுதுங்களா? அவ்வளோதான். இதுக்கு தான் நாங்கள் தலையால் அடிச்சுக்கிறோம், வாங்க வார வாரம் வாங்க, வார வாரம் வாங்க, வார வாரம் வாங்க, வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் இருதயம் எல்லாம் நிரம்பணும், உங்கள் இருதயம் எல்லாம் நிரம்பணும். பாருங்க, நான் போன வாரம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஊசின்னு ஒரு அம்மா, பட்டப்பேர் வந்து ஊசி, பேர் வந்து சரோஜாவா, அது வந்து கீரம்பூரில் இருக்குது. அது சபைக்கு வந்து பின்மாறி திரு பைத்தியம் பிடிச்சி அப்புறம் விக்கிரத்தில் போயிட்டு இப்போ மறுபடியும் இப்போ சபைக்கு வந்துட்டு இருக்குது. அங்கே பாருங்க ஒரு விஷயம் பாருங்க, ஒரு அழகு பாருங்களேன். அந்த அம்மா போன வாரம் கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது செல்வி வீடு சொல்லிட்டு பிறகு, எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் ஒன்றை தான் பேசுகிறார். நான் கூட ஆரம்பம் தப்பாக நினைச்சேன், ஆனால் அப்புறம் கத்த சொன்னது இல்லை இல்லை, அது ஒரு கரெக்டாக ஒரு பாயிண்டை பிடிச்சிக்கிச்சு பாருங்க. இல்லை, அந்த ஒரே விஷயம், அப்போ அந்த ஒரு விஷயம் உள்ள போயிடுச்சு பார்த்தீங்களா, அதாவது இந்த வெற்றிங்கிற வார்த்தை அது உள்ள போயிடுச்சு பாருங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற வார்த்தை அது உள்ள போயிடுச்சு பாருங்க. அந்த அம்மாவுக்கு படிச்சு பாருங்க, மற்றபடி பிரசங்கம் தெரியாது, ஒரு வசனம் தெரியாது. ஒரு விஷயம் உள்ள படிச்சு, என்ன விஷயம்னா, நான் தோக்க மாட்டேன், நான் நல்லா இருப்பேன், இந்த விஷயத்தை தான் நான் பேசுறேங்கிறது. அது எப்படி சொல்லிச்சு, இத்தனை பிகச்சடி படிச்சவனும் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அதை சொல்லலை. ஆனா அந்த அம்மா சாராம்சத்தை எடுத்துச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய பாயிண்ட் பார்த்தீங்களா. பாஸ்டர் எப்பயுமே ஒரே காரியம் தான் பேசுறாரு போயிடுச்சு, பார்த்துக்கோங்க, அதான் விஷயம். அப்போ அந்த பாயிண்ட்டை எடுத்துச்சு பார்த்தீங்கன்னா தான், அது எனக்கெல்லாம் துறையல் சபையை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது, ஒவ்வொன்றும் வாட்டி போட்டு தள்ளிட்டு போகுதுங்க, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போகுது எனக்குங்க. ஒவ்வொரு விசுவாசிலும் பேசுகிற பேச்செல்லாம் பாசம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போல்லாம் புதுசாக வரவங்களாம் எங்கிட்ட ஜெபமாய் பண்ண வரதில்லை. பெரம்பூர் சபையெல்லாம் எங்கிட்ட யாருமே ஜெபம் பண்ண வர்றது கிடையாது, யாருமே எங்கிட்ட வர்றது கிடையாது. இல்லை பாஸ், எனக்கு விசுவாசம் இருக்குது பாஸ், என் பிள்ளைங்க சுவாந்துருவாரு. சின்ன பையன் சக்கரவியாது, சின்ன பையன், அது எனக்கே பிரசங்கம் மட்டும் போதும். நான் ஜவமன ஜவமன தாசியாக போகுது, நான் பயப்படல பாஸ், சரியாக போயிடும். ஞானசாமி எடுக்க ஒரு கண்டாவது இருக்கு, அது எனக்கு பிரசங்கம் மட்டும் போதும். அது பேய் எப்படி தான் செய்வான், அதெல்லாம் சரியாக போயிடும் பாஸ்டர், நான் ஜெயிச்சிருவேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். சரி, இருக்கட்டும், இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ இரவும் பகலும் நம்ம தியானிக்கிறோமா, வெற்றியை தியானிக்கிறோமா, அதாவது சுகவியல்னு ஆசைப்படுற மொழியை ஆண்டு சொல்லாது, நைட் அண்ட் டே மெடிடேட் பண்ண ஆரம்பி, அதை மெடிடேட் பண்ணு. ஒரு மாடு உட்காந்து அசைப்படுவது போல அதை மெடிடேட் பண்ணு. சரி, இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிட போகிறேன், இதோட நீங்கள் இந்த பாயிண்ட் இன்னைக்கு முடிக்கிறேன். அதாவது உலகம் எதிலிருந்து உண்டாக்கப்படுது என்றால், ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்கப்படுது. சொல்லுங்க, ஒன்றும் இல்லாமல் இருந்து, ஃப்ரம் நத்திங் என்று வருது, ஃப்ரம் நத்திங். அப்போ ஒன்றும் இல்லாததிலிருந்து தேவன் உருவாக்கினார். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் அடிக்கணும், உங்களுக்கு ஒன்றும் இல்லாததுலேருந்து உருவாக்கினாரா, ஒன்றும் இல்லாததுலேருந்து உருவாக்கினாரா, இதை நீங்கள் திரும்பி வீட்டில் போய் சொல்லி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து என்ன தேவன் சொல்ல வராருனா, நீயும் ஒன்றும் இல்லாததிலிருந்து உன்னை நீ உருவாக்க முடியும். ஒன்றை நீ உருவாக்க உனக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஹலோ, விசுவாசம் வார்த்தையை தவிர ஒன்றுமே உனக்கு தேவையில்லை. இது எப்படி நான் சொல்லிடுறேன், இந்த பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிக்க போனேன். இப்போ கவனி எப்படின்னு பாருங்கண்ணே, எப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சிருஷ்டிப்புக்கு அவர் எப்படி படைச்சாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒன்றும் இல்லாததுன்னா வானமும் பூமி, ஆதியாம ஒன்று ஒன்று சிருஷ்டிப்புங்க, ஆதியாம ஒன்று மூணுல இருந்து ரீக்ரியேஷன், ஏற்கனவே செஞ்சு கெட்டு போச்சு எல்லாம், பூமியானது ஒழுங்கு இன்னும் வெறுமையாக போயிடுச்சு, இப்போ அதை ரீக்ரியேட் பண்ணுறாரு. அப்போ தான் வெளிச்சம் உண்டாகட்டும், அது உண்டாகட்டும் அப்படின்னு திரும்பி ரீக்ரியேஷன் பண்ணுறாரு. அந்த ஆதியாம ஒன்று ஒன்றுலையும், அந்த ஒன்று ஒன்றுலையும் ஒன்று ரெண்டுக்குள்ளேயும் தான் அந்த டைனோசர் வந்திருக்கான் இப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியில் அங்கே தான் வந்திருக்கணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஆதியில் தேவன் வந்துருச்சு, கீழே வந்துருச்சுன்னு சொல்லும்போது அப்போ ஒன்றுக்கு ரெண்டுக்கு இல்லைன்னா, நீ என்ன விஞ்ஞானம் கண்டுபிடிச்சாலும் அங்கே தான் சிக்கும். அங்கே ஒரு தடவை தேவன் உலகத்தை தண்ணீராக அழிச்சிருக்கிறார், அது ஏங்கிறது நமக்கு இதனால் வரைக்கும் வெளிப்படுத்தப்படலை, பைபிளில் சொல்லவே இல்லை, அது எங்கேயும் நோண்டவே முடியாது.
ஆனால் அந்த இடம் தொங்கி கிடக்குது. ஆனால் அங்கே தான் சில உயிரினங்கள் வந்திருக்க முடியும். மூடி விடுதா அதை வச்சு சொல்றாங்க. அப்போ இங்க தண்ணி இருந்திருக்குது. நான் சொல்றேன், ஆண்டர் அந்த கிரியேட் பண்ணும்போது, ரீக்ரியேட் பண்ணும்போது ஹோல் வேர்ல்டே வந்து, ஹோல் எர்த்தை வந்து தண்ணியில் மூழ்கிடுது. அப்படிதான் அங்கே அர்த்தம் வருது. ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னா அந்த ஆழம்னா தண்ணி. அப்போ பூமி எங்கே இருளாக இருந்தது, அங்கே எல்லாமே தண்ணியில் இருந்தது. இப்போ தான் வெட்டாந்தரை உண்டாகிறதுன்னு பிரிக்கிறார். அப்போ பிரிக்கிறார். அப்போ பாவசன கணக்குப்படி பார்க்க போனாலும் அப்படி வரும். அப்போ இங்கே கடல் ஏற்கனவே தண்ணி இருந்திருக்கு இல்லையா, அதுதான் பிரிக்கிறார் கர்த்தர். அதுக்கு எவிடன்ஸ் தராரு. சரி இருக்கட்டும், நம்மளுக்கு சும்மா இல்லை. கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் உட்காந்து செங்கடலை நோண்டி அதில் இருந்த வீலு சக்கரத்தெல்லாம் நோண்டி எடுத்து அது பார்வனுடைய சக்கரம் தான், அந்த காலத்தில் எகிப்து நாடு சக்கரம் இப்படி தான் இருக்குது, இது உண்மை தான் அப்படின்னு நோண்டி எடுத்துக்கிட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, 1000 எடுத்துகிட்டு இருக்கிறான். கோலியாத்தோட மண்டையோடு எடுத்துட்டான். தலை இல்லாமல் ஒரு மண்டையோடு இருக்குது. அந்த நெத்தியில் பொட்டோட பொத்தம் இருக்குது. அப்போ இது கோலியாத்தோட மண்டையோடு தான் அப்படின்னு சொல்லி அரார பேலையெல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த நோவா கட்டின பேலையெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்படியா எல்லாம் அவனுக்கு நம்பாலும் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம், அவனுங்க மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க பாவம். ஏன்னா இது எப்படியாவது உலகத்துக்கு உண்மை நிரூபிச்சவனுமே, ஏன்னா கத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு இந்த பொய்யா இருக்காதுன்னு சொல்லி நோண்டு நோண்டு நோண்டிட்டு இருக்காங்க, நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்க. சரி அதுக்கிட்டோம், நம்ம விஷயத்துக்கு போவோமே. இப்போ கிரியேஷன்லேயும் கத்தர் ஒன்றும் இல்லாமல் இருந்து தான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படிங்கிறப்ப ஒன்றுமே இல்லாததுன்னு தான் தேவன் சிருஷ்டித்தார். அப்போ ஆண்டவர் ஒன்றும் இல்லாததுன்னா முழு பிரபஞ்சம் சிருஷ்டித்தார். திரும்பியும் கெட்டு போனதுக்கப்புறம் மறுபடியும் வெளிச்சம் உண்டாகிறதும் தேவன் சொல்லும்போது மறுபடியும் ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி முடிக்க போகிறேன். அப்புறம் பாருங்கள், ஆபிரகாமுடைய கதையில் எடுங்க, நல்லா கவனிங்க. ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் கற்றுக்கிட்டா போதும். அதாவது உங்களை கொண்டு போய் பெரிய ஆளாக ஆக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது பாக்கெட்டில் இருக்கான்னு கத்தர் பார்க்க மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் உங்களை ஜீரோவுக்கு கொண்டு வந்து அங்கேருந்து தான் 100 கொடுக்குறார். இது ஒரு பெரிய ரகசியம், கற்றுக்கிட்டா போதும். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, எல்லாரும் ஜீரோவில் இருக்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான்ல, நீயும் வந்துருப்பார், நீ பார்த்துக்கோ, நீயும் பார்த்துக்கோ. 5 நான் 100 ஆக்கினேன்னா 4 கணக்கு செய்வான், என்னால் முடியலேன்னு சொல்லுவலை. அதனால் அவன் 80 இருந்தாலும் 90 இருந்தாலும் அவனை ஜீரோவுக்கு இறக்கி கொண்டு ஜீரோவில் தான் கத்திர அத்தனை பேரையும் தூக்கியிருக்கிறார். ஒரு நாலஞ்சு தான் நான் சொல்கிறேன் பார்த்துக்கலேன். அதாவது அவன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் 0%. அந்த இடத்துக்கு கொண்டு வந்த பிறகு தான் 100% தூக்கியிருக்கிறார். எங்கே பார்த்தாலும் வரும். நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இப்போ ஆபிரகாம் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க, நல்லா கவனிக்கணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அவனை 75 கூப்பிட்டாரா, அப்போவே அவனுக்கு பிள்ளை கிடையாது. அப்போ பாருங்கள், அதாவது கிரியையினால் ஆபிரகாம் மேன்மை பாராட்டவே முடியாது. அவனை 0 ஆக்கணுன்ட்டு 90-100 வயசு வரைக்கும் அவனை ஜீரோவிலே வச்சுருக்காரு. 100 வயசாகி இவன் கர்ப்பம் செத்து, அவன் கர்ப்பம் செத்து, இவன் உசுறு நாடியெல்லாம் செத்து, இனிமேல் புள்ள படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவளுக்கு மாதை விடாமல் நின்று போய் எல்லாம் இதுதான் நான் சொல்லுவேன். இந்த கட்டத்துக்குள்ளே நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் திரும்பி கொண்டு வரேன். கட்டத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் 0, கட்டத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நீங்கள் 100, நீங்கள் ஹீரோ. அப்போ கத்தர் என்ன செய்கிறாருன்னா எல்லாத்தையும் கட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து கட்டத்துக்கு வெளியே கொண்டு போகிறார். புரியுதுங்களா? ஆபிரகாமை 75 வயசுனா கூட அவன் பிள்ளையை பார்த்துருவான் அப்படின்ட்டு சாராவில் டம்மி ஆக்குறாரு. முதல் சாராவில் டம்மி ஆக்குறது மாத்திரமில்ல, இவன் டம்மி ஆகணும்னு வெயிட் பண்ணுறாரு. இவன் 100 வயசில் டம்மி ஆகிறான். 100 வயசில் இவன் டம்மி ஆன பிறகு தான் இவனுக்கு 99 வயசில் டம்மி ஆகிறான். 100 வயசில் பிள்ளையை கொடுக்குறாரு. அப்போ எங்கே கொண்டு வந்தார் கத்தர் ஆபிரகாம? 0 குணம்ன்றார். அதுக்கப்புறம் தான் பெரிய ஜாதி ஆக்கு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த வார்த்தை அப்படி ஒரு வார்த்தை, நீ பெரிய ஜாதி ஆகாத, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். சரி, மோசே எடுங்க, அவன் பெரிய கல்விமானாக இருந்தான், அவன் சகலக்கலா வல்லவனாக இருந்தான், என் கையில் தான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க போகிறேன்னு சொன்னான். அங்கேருந்து துரத்த விட்டார் ஆண்டவர். துரத்தி விட்டு 40 வனாந்தத்தில் ஆடு மேய்ச்சான். ஆடு மேய்க்கும்போது கடைசியாக நிலவரம் என்ன நம்ம கிட்ட காட்டுறாரு, உன் பேர் என்னப்பா? மோ 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 மோ. சரி 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 சரி, மோசே தானே, ரைட். சகலக்கலா வல்லவன்,
எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்த இளவரசன், 40 வருஷமா படிச்சிருக்கான், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல. இவனை 40 வருஷம் ஆடுமைக்கு விட்டு இவனை ஜீரோ ஆகினா கத்தர், ஜீரோ ஆக்கி, புரியுதுங்களா, 80 வயசுல இவனை ஊழியத்துக்கு இருக்கிறார். 40 வருஷம் ஊழியம் பண்ண, 40 தெரிஞ்சுக்கோ. இன்னொரு 40ல ஒரு விஷயம் சொல்லுறேன், ஏசுனா அதாவது மறித்து உயிர்த்திருக்கு, எத்தனால் தரிசனம் பண்ணுறீங்களா? அது மோசை வந்து மலையில் ஏறி 40 நாள் அப்பம் தண்ணீர் குடிக்காமல் இருந்ததுக்கு சமமாக. அவன் 2 தடவை பாசிங் போட்டானான், யார்? ஆமாம். அதனால் இவரும் வந்து பூமியில் ஒரு 40 நாள் போட்டார், இங்கே ஒரு 40 நாள், நான் அங்கே போய் சாப்பிடுன்னு சொல்லிடுவார். அங்கே போய் தான் திராட்சை குடிப்பேன், இங்கே போய் குடிக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு வார்த்தை பேசுவார். இந்த 40 நாள் இங்கே எடுத்துக்கிட்டார். சரி, அது ஒரு ராத்திரம் ஒரு சின்ன வெளிப்பாடு அப்பம் பேசுவோம் பின்னாடி வரும்போது. அப்போ மோசையே கத்தர் ஜீரோக்குள்ளே கொண்டு வந்தார். சரி, யோசேப் எடுங்க, அவனுக்கு தரிசனம் கொடுத்தாரு, நீ எல்லாரும் காலில் விழுவாங்கன்ட்டு. ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா? அவன் விற்கப்பட்டான். நல்லா குடிச்சுக்கோங்க, முக்கியமான விஷயம், நாளைக்கு கூட ஞாயிற்றுக்கூட பேசுவேன். அடிமைகள் எப்படி விற்பாங்கன்னா, நிர்வாணமாக தான் விற்பாங்களாம். நான் வச்சுக்கோங்க, ஏசுநாதரும் கல்வாரி சிலுவில் நிர்வாணமாக தான் இருந்தார். சரி, அதை விடுங்க, அது அடுத்த பிரச்சனை, வருவோம். யோசேப்பு நிர்வாணமாகி தான், ஏன்னா அடிமையை பார்த்து வாங்கும்போது ஆடு மாடை பார்க்குற மாதிரி உடம்புல வியாதி இருக்கா இல்லையான்னு பார்த்தான் வாங்குவானோ, அதனால கம்ப்ளீட்டாக மேக்கடாக்குவாங்களாம் அவனை. அப்போ நல்லா கவனிங்க, யோசேப்புக்கு நிர்வாணத்தின் கத்தரை தவிர அவனுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, புரியுதுங்களா? இவன் எப்படி ராஜாவான்? இவனுக்கு துணி கூட இல்லைங்க, உடம்பை மறைக்கிறதுக்கு தேவன் துணியை கூட தரல. இவன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் ஜீரோவிட கீழே தான் போகுது, மைனஸ் தான் போய் கிடக்குது. அந்த ஜீரோ அந்த இடத்துக்கு கத்தரிக்கொண்டு வந்தார். அங்கே இருந்து தான் இவனை சிங்காசனத்துக்கு உயர்த்தினார். போன வாரம் ஒன்று சொன்னேன் யாக்கோபை பற்றி, அவன் ஜெயிக்கிறதுக்கு அவன் 20 வருஷமாக ஆடு மேய்ச்சி ஒரு சொத்தும் சேர்க்காம, 20 வருஷம் கழித்து சொத்தை பேசும்போது, சம்பளத்தை பேசும்போது, இவன் என்ன சம்பளம் கேட்டானோ அதெல்லாம் தூக்கி போயிட்டான். அவன் அவன் எவ்வளோ பேர் கில்லாடிக்கார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டுப்பிட்டு அவன் வாயாலேயே வரியும் புளியும் சொல்ல வச்சு வரியும் புளியும் திருப்பிட்டான். அப்போ மறுபடியும் ஆண்டவரான எங்கே தான் வச்சுருந்தாருன்னா, ஜீரோவில் தான் வச்சுருந்தார். ஏன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உனக்கு தெரியணும், யாக்கோபுக்கு தெரியணும், நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை இதை பற்றி பேசுவேன். சரி, அப்போ இஸ்ரேல் ஜனங்களையும் கத்திருப்பாருங்க, எகிப்து வந்து கொண்டு வரும்போது ஜீரோவில் தான் கொண்டு வந்தார். ஒரே ரசம் காய்ச்சி முடிச்சிருவோம், எப்ரேயர் 11:11-12. இவங்க எப்படி இந்த காரியத்தை சாராளமாக எப்படி பிள்ளையை பெற்றா கவனிக்கணும். சாராளமாவுக்கு ஆசைங்க, 11:11-12. இருங்க, 11 மறுபடியும் ஆசிங்க, எப்படி பலன் அடைந்தாலும் ஆசிங்க. போதுங்க, இப்ப கற்பம் தரிக்க பலன் எங்க இருந்து வருது பாருங்க, விசுவாசத்தினால. விசுவாசத்தினாலதான் அவங்க கற்பம் தரிக்க பலன் இல்ல. என்ன சீக்கிரட்னா, இவளுக்கு வல்லமை இருக்குதா இல்லையா என்பது கேள்வி இல்ல, வாக்கு தத்தம் பண்ணினவர் வல்லமையுடையவர் என்று விசுவாசிச்சார். இல்ல இல்ல இல்ல, இந்த இடத்துல உண்மையுள்ளவர் வரல, ஏன்னா அப்படியே வருது. சரி சரி, அப்ப வாக்கு தத்தம் பண்ணி நம்மளுடைய உண்மையை விட்டுட்டு அந்த உண்மைக்குள்ள போறாவ, அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார், நம்ம உண்மை எங்க பிரச்சனை இல்லை, அவருடைய உண்மைக்குள்ள இவள் சார்ந்தால், விசுவாசித்தால் கர்ப்பம் தரிக்க பலனடைந்தார். இந்த வட்டத்துக்குள்ள நீங்க இருக்கிற வரைக்கும் நான் என்ன சொல்ல வந்தேனா, இவ்வளவு நேரம் நான் பேசுனது என்னன்னா, இந்த வட்டத்தை விட்டு வெளியே வாங்க, இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க ஜெயிக்க முடியாது. ஆனா நீங்க ஜெயிக்க முடியும், எப்ப வட்டத்துட்டு வெளியே, நீங்க வட்டத்துட்டு வெளியே வர்றதுக்கு தான் இந்த பைபிள் இருக்க அத்தனை வசனமுமே. நீங்க வெளியே வரணும், உங்களால வெளியே வர முடியும்.
எனக்கு கர்ப்பம் செத்து போச்சு இல்லை, விசுவாசத்தினாலே கர்ப்பம் தரிக்க சாரால் பலனடைந்தாள். அதான் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே கர்ப்பம் தரிக்க பலனடைந்தாள். கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுவோம், தொடர்ந்து பேசுவோம். இந்த பவுண்டரி விட்டு வெளியே வாங்க, இருதயத்தை வசனத்தால் நிரப்புங்கள், வெற்றியால் நிரப்புங்கள். நீ தோக்குறதுனால கத்தருக்கு தான் கேவலம், என் நாம் தூஷிக்கப்படும் என்று கத்த சொல்றார். நீ வாழாம போனால், நீ வெற்றி பெறாமல் போனால் அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வர, அது தேவனுக்கு தூஷணத்தை கொண்டு வரும். நீ தேவனுக்கு மகிமையை கொண்டு வர அழைக்கப்பட்டிருக்கோம் நம்ம. அப்ப நம்ம தோல்வியை சிந்தியாமல் இரவும் பகலும் வெற்றியை சிந்தித்து, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அவரை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் பலன் உண்டாகும். கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தது போல, கார் வாங்குவதற்கு பலன், வாழ்வதற்கு பலன், வெற்றி அடைவதற்கான பலனை நம்ம மேல இருக்க நம்பிக்கை எடுத்துட்டு அவரை தூக்கி ஹீரோவாக்கி சப்ஜெக்ட் ஆக்கி, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், நீ உண்மையா இல்லையாங்கிறது மேட்டர் கிடையாது, உனக்கு பலன் இருக்குதா இல்லையாங்கிறது மேட்டர் கிடையாது. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது நீ கர்ப்பம் தரிக்க பலன் அடிக்கிறாய். நம்ம பிசாசோட முந்தானியை பிடிச்சிட்டு பிசாசு சைடு கோரஸ் போட்டுட்டு இருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கை பிசாசுக்கு கோரஸ் போட்டுக்கிட்டு, பிசாசுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு, பிசாச சிங்காசனில் உட்கார வச்சுக்கிட்டு, வாழ்நாள் முழுக்க புருஷனாக வச்சுக்கிட்டு, பிசாச வாயில ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு வாழ்க்கப்படுறதெல்லாம் பிசாசுக்கு வாழ்க்கப்பட்டு வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எத்தனை கோடி பிரசங்கம் கேட்டாலும் நமக்கு மண்டையில் அது ஏறாது, எத்தனை கோடி பிரசங்கம் கேட்டாலும் நமக்கு அது மண்டையில் ஏறாது. கத்த நமக்கு எதுக்கு அழைச்சிருக்கிறாரு, நம்ம என்ன சாதிக்க போகிறோம், நம்மளை எதுக்கு இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு, நமக்கு என்னென்ன அதிகாரங்களை தேவன் தந்திருக்கிறார், நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார், அதுக்கு அவர் என்னென்னலாம் செஞ்சு வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது தேவ சித்தமா, நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை தேவ சித்தமா, அப்போ இதை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும், ஏன் இப்படி கோணலாச்சு, எதனால் இந்த மழை வந்துச்சு, எதனால் இந்த மழை போச்சுன்னு யோசி, எதனால் இந்த மழை வந்துச்சுன்னு உனக்கு தெரியும். நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம், மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாம் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதும் என்று சொல்லி இந்த உலகத்தை கத்தராளிச்சார். அதுபோல நம்முடைய தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாதபடினால உணர்வில்லாத இருதயங்கள் எல்லாம் இருளடைந்து அவரை ஸ்தோத்தறியாமல் சிந்தையினாலே வீணரானார்கள் என்று வேதம் சொல்கிறது. வெற்றியை சிந்திக்கவில்லை, வெற்றியை பேசவில்லை. ஆகவே பிசாசு அவன் தோல்வியை கொண்டாந்து அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். தோல்வியை நீங்கள் கனவில் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதுக்கு நம்ம பைபிளை தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம சபைக்கு வர வேண்டிய அவசியமும் கிடையாது, உயிரோடு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணலாம். சோத்திரமாண்டவரே, உங்களுக்கு ஒரு படம் உருவாக வேண்டும், அடுத்த வாரம் பேசுகிறேன். டிஜிட்டல் கேமராவில் படம் எடுக்கிறது போல, கிளிக் 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 அப்படின்னு எடுக்கிறது போல, உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு படம் இருக்க வேண்டும், உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்கள் மனதில் ஒரு படம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட படங்கள் வருவதற்காகத்தான் கத்தர் பேசுகிறார். இது அடுத்த வாரம் பேசுவோம். இந்த பிரசங்கம் எல்லாம் எதுக்குன்னா, உனக்குள்ள எப்படியாகிலும் ஒரு படத்தை அவர் கொண்டு வந்து கொடுக்க விரும்புகிறார். நான் இப்படித்தான் இருப்பேன், என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு படத்தை எப்படியாயிலும் கொண்டு வர வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். சர்வாலுமை நல்லாண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி, சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. கேட்ட வார்த்தையின்படியே நாங்கள் வாழ்ந்து ஜெயிக்க கத்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே, ஒன்றுமில்லாததிலிருந்து வெறும் வார்த்தையை கொண்டு, உங்களுடைய கற்பனா சக்தியை கொண்டு, உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் பேசியதன் மூலமாக பூஜ்யத்திலிருந்து நீர் எல்லாவற்றையும் உருவாக்கினீர் கத்தாவே. கத்தாவே, விஷயம் எங்ககிட்ட இல்லை, விஷயம் உங்ககிட்ட இருக்குது.
எங்கள் மேலே கண்ணை எடுத்து என்னைக்கு உங்கள் மேலே நாங்கள் வைக்கிறோமோ அன்னைக்கு எங்கள் வாழ்க்கை மலர ஆரம்பிக்கும் கர்த்தாவே. எங்களை நாங்கள் பார்க்குற வரைக்கும் நாங்கள் பவுண்டரிக்குள்ளே தான் இருப்போம். உங்களை பார்த்தா தான் நாங்கள் பவுண்டரி விட்டு வெளியே வருவோம். அந்த பவுண்டரி விட்டு வெளியே வர்றதுக்கு தான் இத்தனை காலமாக நீங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் எங்கள் கண்களை திறந்தரலும், நாங்களும் எங்கள் கண்ணை ஏறிட்டு பார்க்க, இந்த பவுண்டரி விட்டு வெளியே பார்க்க, இந்த யாக்கோபு ஆண்டவரே வெய் வெற்றி பெறுவதற்கான ஒரு சதவீத வாய்ப்பு கூட இல்லாத பொழுது கர்த்தாவே, இவ்விதமாய் அவன் வர வர விருத்தி அடைந்து பெரிய மனுஷனானான் என்று போன வாரம் நாங்கள் வாய்ச்சது போல, ஆண்டவரே நாங்களும் இவ்விதமாய் ஆண்டவரே எங்கள் மனக்கண்களிலே அந்த வெற்றியின் படத்தை நாங்கள் கண்டு, ஆண்டவரே எங்கள் குடும்பம் எப்படி இருக்கணும், எங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. பிசாசு கொண்டு வந்து கொடுக்குற குப்பையெல்லாம் அது ஒன்றுமில்லாமல் போகட்டும். நாங்கள் வெற்றி பெற்று ஜெயமோடு வாழ உங்களுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுதும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆ.